அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் நம்முடைய இந்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த கிழமையில் நான் பொதுவாக வரலாற்று செய்திகள் பலவற்றை விளக்கி கூறினேன். சிந்துவெளி நாகரிகம், பிறகு சுமேரி நாகரிகம், இவற்றை பற்றியெல்லாம் விளக்கி சொல்லிவிட்டு இறுதியாக நம்முடைய இந்த வினைத்திற்ப அதிகாரத்தில் இரண்டாவது குறளை சற்று சுருக்கமாக நான் கோடிட்டு காட்டினேன். இன்றைய நாள் அந்த அதிகாரத்தை விளக்கலாம் என்று அதிகாரத்தில் உள்ள இந்த குறளை நான் சற்று விரிவாக விளக்க வேண்டும் என்று அன்றே நான் அறிவித்தேன். அதற்கு முன்பதாக நம்முடைய தமிழருள் பலர் இந்த வரலாறு, தமிழருடைய வாழ்வியல், பண்பாடு, இந்த நெறி இவற்றையெல்லாம் பேசுவதை விரும்புவதில்லை. இவற்றையெல்லாம் பழைய கதைகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பழைய கதைகளை பேசினால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் கூட மறைவாக தமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் பெருமை உண்டோ என்று அவர் கூறினார். ஆனால் அப்படி பேசிய பாடிய பாரதியார் மறைவாக நமக்குள்ளே பேசக்கூடாது என்று கூறியது போல்தான் அதனுடைய பொருள், வெளிப்படையாக பேசுங்கள் என்று. என்றைக்கு ஒரு இனத்திற்கு வரலாற்றை சுட்டி சொல்லவில்லையோ அதனுடைய வருங்கால தலைமுறையினருக்கு, அடுத்த கட்ட தலைமுறையிற்கு, காலத்தால் ஒரு தலைமுறை தன் இனம் சார்ந்த அடிப்படை பண்பாட்டு நெறி கூறுகளையெல்லாம் அது மறந்து போகின்ற ஒரு நிலை ஒன்று உருவாகும். அதாவது குறிப்பாக சொல்கிறார்கள், ஏறக்குறைய ஒரு 300 தலைமுறைகள் போதும் ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் அழிவதற்கு. 300 தலைமுறை கூட இப்பொழுது தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், ஒரு 50 ஆண்டுகள் அல்லது ஒரு 100 ஆண்டுகள், இந்த 100 ஆண்டு இளைவெளிக்குள் நம்முடைய இனம் மட்டுமல்ல வேறு எந்த இனமாக இருந்தாலும் சரி, அந்த இனத்தினுடைய விழுமியங்களை அந்த இனம் அறிந்திருக்கவில்லை என்றால், அல்லது அது போற்றவில்லை என்றால், பேணிக்கொள்ளவில்லை என்றால், அந்த இனம் படிப்படியாக அது எதனை போற்றுகிறதோ அந்த இனமாக அது மாறிவிடும். இது ஒரு வகையான இயங்கியல். இயங்கியல் என்றால் இயற்கை அமைப்பு முறை, அதுதான். ஒன்று இன்னொன்றாக மாறும். அப்படி மாறுவதற்குரிய பல்வேறு சூழல்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நிலையிலும், காலத்தாலும் இயங்கி கொண்டு தான் இருக்கின்றன. இது ஒரு போராட்டம். உயிரினங்கள் இந்த உலகத்திலே தனி ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்திலே நின்று நிலைத்து இயங்குவதற்கு அந்த இனம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் என்பது, அது மாந்தனை மட்டும் நான் குறிப்பிடவில்லை, ஒரு உயிரினத்தையும் நான் குறிப்பிடுகின்றேன். ஒரு எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினம் தான் நிலைத்து இயங்குவதற்கு, வாழ்வதற்கு இந்த உலகத்தில் போராடி கொண்டு தான் இருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது உயிரினங்களை பொறுத்தவரை ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அதனால்தான் அறிவியலிலே கூட என்ன கூறுவார்கள், அந்த வாழ்க்கை நிலையிலே அது போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். மலா இலை பொர்சாயிங்கான் என்று சொல்லுவான். எதற்கு எதற்கெல்லாம் உயிரினங்கள் போராடி கொண்டிருக்கின்றன, உண்பதற்கு போராடுகின்றன, வாழிடத்திற்கு போராடுகின்றன, இனப்பெருக்கம் செய்வதற்கு போராடுகின்றன, இவையெல்லாம் போராட்டமாக இருக்கின்றன. அதாவது மாந்தனுக்கு அப்பால் இருக்கிற உயிரினங்களும். நீ மாந்தநிலை எடுத்துக்கொண்டால் அவன் மாந்தன். மாந்தன் என்பவன் ஆறாம் அறிவு பெற்றவன், சிந்திக்கக்கூடியவன். எனவே இவனுடைய போராட்டம் இன்னும் வேறு வகையில் இருக்கின்றது. ஒரு எறும்பு எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த எறும்பு போராடி கொண்டிருக்கிறது. அது வாழணும், அந்த உலகத்தில் வாழணும். வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கை நிலையில் அது அழிவுறாமல் இருப்பதற்கும் போராடும். போராடணும்னா அதுக்கு தற்காப்பு இருக்கணும். தற்காப்புதற்கு அவற்றுக்கென்று சில கட்டமைப்புகள் உள்ளன. அதற்காக போராடணும். ஒரு பறவை போராடணும். அதனை எனவே உலக இயற்கை அமைப்புக்குள்ளே அவையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, தனக்கு தமக்கு தங்களுக்குள்ளாகவே சில தற்காப்பு இயற்கையாக அவற்றுக்கு அவை அமைத்து கொண்டுள்ளன. சினவன உயிரினங்கள் நிறமாறும். அந்த நிறமாற்றம் எதற்குன்னா, ஒன்று வேறொரு உயிரி தன்னை அழிக்காமல் இருப்பதற்கு, அல்லது இன்னொரு உயிரியே அது இனம் காணாதவாறு அழித்து கொள்ளுவதற்கு, உண்பதற்கு. இப்படிலாம் சில தற்காப்பு நடவடிக்கைகள் அந்த உயிரினங்கள் மேற்கொள்ளும்.
சில உயிரினங்களுக்கு இயற்கையாக இந்த உடல் வண்ணங்கள் அந்த புலிகளுக்கு கூட வரி வரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரிகள் கூட தம்மை தற்காப்பதற்கான வரிகளாக அவை இயல்பாக அவற்றுக்கு அமைந்து விடுகின்றன. இந்த கூர்தலர வளர்ச்சி கோட்பாட்டில், கூர்தலர வளர்ச்சி கோட்பாடு என்று சொன்னால் தெரியுமா என்னென்று நான் ஏற்கனவே இதை பற்றி விளக்கி இருக்கின்றேன். என்னமா பரிணாம வளர்ச்சி என்று சொல்வார்கள், திரிவாக்க வளர்ச்சி என்றும் கூறுவார்கள். இது ஆங்கிலத்திலே தியோரி ஆஃப் இவலோஷன்ஸ். இந்த கூர்தலர வளர்ச்சி கோட்பாட்டில் இவையெல்லாம் கூறப்படுகின்றன. ஒரு சூழ்நிலை பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சூழ்நிலை அந்த உயிரினத்தினுடைய புறநிலைகளையும் வாழ்வு சூழல் நிலைகளையும் மாற்றும். நான் பல காலம் பல சூழ்நிலைகளிலும் பல வகுப்புகளிலும் சில எடுத்துக்காட்டுகளை கூறியிருக்கின்றேன். எடுத்துக்காட்டாக ஒரு பறவை கோழி, எடுத்துக்காட்டான ஒரு பறவை கோழி என்பது பறவை இனத்தைச் சேர்ந்த ஒரு உயிரி. அந்த உயிரி ஒரு காலத்தில் வானத்தில் பறந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு பறவை. ஆனால் பறந்து திரிந்து கொண்டிருந்த பறவையை இந்த மனிதன் என்ன செய்தான், அதை வளர்த்து இந்த மனிதன் வேட்டையாடி உண்ட காலம் போய் நிலையாக குடியானனாக மாறி பயிர் செய்து வாழ்கின்ற நிலை மாறி இந்த கால்நடைகளை தாமாக வளர்த்து அந்த கால்நடைகளை எதற்காக நாம் தேடி போக வேண்டும், இது இவனுடைய அறிவு. நாமே வளர்த்து நாமே அவற்றை உண்டு வாழ்வோம் அல்லது அவற்றினுடைய பயன்களை பெற்றுக் கொள்வோம் என்ற நிலை குடியானவன் நிலை என்று வருகிற பொழுது அவற்றை வளர்க்க தொடங்கினான். அவற்றை பறக்க விடாமல் அடைத்து வளர்க்க தொடங்கினான் இல்லையா. அப்படி அடைத்து வளர்த்த கோழி என்ன ஆயிற்று, கால ஓட்டத்தில் பறந்த தன்னுடைய இயல்பு முறையை அது மறந்துவிட்டது. அது ஒரு கட்டுக்குள் அவற்றை அடைத்து வைக்கின்ற பொழுது அவற்றுக்குள் இருக்கின்ற அந்த இயற்கை சூழல் மாறிவிடுகின்றது. அதற்கு காரணம் சூழமைவு, அந்த சூழ்நிலை காலத்தால் அவையெல்லாம் மாறி மறைந்துவிடும். எனவே இது அந்த உயிரிக்கும் மட்டுமல்ல மாந்தனுக்கும் பொருந்தும். என்றைக்கு இவன் தன்னுடைய விழுமியங்களை மறக்கின்றானோ அவன் தன்னுடைய அடையாளங்களை இழப்பான். அடையாளங்களை இழந்த இனம் அது எதன் சார்பாக அந்த இனம் ஆகி வருகின்றதோ அந்த சார்பு நிலையில் அது ஒட்டி ஒன்றித்து அந்த தன்மையதாக அது மாறிவிடும். இந்த இயங்கியல் தன்மையை உணர்ந்துத்தான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த ஆதிக்க இனங்கள் என்ன செய்கின்றன, அந்த நாடுகளில் இருக்கின்ற மெலிவான இனங்களை ஆதிக்கம் செய்து அவற்றை தன்மையப்படுத்துகின்றன. தன்மையப்படுத்துதல் என்பது என்ன, ஒன்று அறிந்தே செல்வது, இன்னொன்று அறியாமல் செல்வது. ஒன்று குறுகிய காலத்தில் அப்படியே மாறுவது, இன்னொன்று மிக நீண்ட நெடிய காலத்தில் அதுக்கு ஒரு நீண்ட நெடிய ஆண்டுகள் பன்னூறு ஆண்டுகள் எடுத்து படிப்படியாக அப்படியே மாறிப்போவது. தொடக்கத்தில் இந்த மாற்றங்களை எதிர்த்த இனம், மாற்றங்களை எதிர்த்து போராடிய ஒரு இனம், படிப்படியாக பிறகு தலைமுறை தோறும் அது நெகிழ்ந்து நெகிழ்ச்சி உற்று அந்த மாற்றங்களை எதிர்ப்பதில் எந்த பயனும் இல்லை என்று கருதி அந்த மாற்றங்களோடு தன்னை இயைய செய்து எந்த மாற்றத்தை அது எதிர்த்ததோ அந்த மாற்றத்தோடு ஒன்றித்து அதுவாக அது மாறிவிடும், தான் அதுவாக மாறிப்போதல். இந்த நிலையில் தமிழினம் ஒரு நீண்ட வரலாற்றிலேயே தமிழினத்துக்கு நேர்ந்த இந்த வரலாற்று வீழ்ச்சியிலே இந்த இனம் அந்த நிலையிலே தன்னுடைய அடையாளங்களை இழந்து விடாமல் தன்னைத்தான் தற்காக்கின்ற நிலையிலே தமிழ் இனத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட சாரார் மிக நீண்ட நெடிய காலமாக போராடி வருகின்றார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த இனத்தினுடைய பல பண்பாட்டு கூறுகள் தற்காக்க பெற்றாலும் கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, விழுக்காட்டினை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான நிலைகளில் நாம் மாறியிருக்கிறோம், மாறிவிட்டோம். ஆனால் என்ன ஒரு வியப்பு, என்ன ஒரு அதாவது இரும்புது தக்க செயல், அது இரும்புது தக்க உணர்வு என்று சொன்னால், இரும்புதுன்னா அதிசயம், இது ஒரு அதிசயம்தான். என்ன அதிசயம், பொதுவாக பல அறிஞர் பலரும் கூறிய ஒரு அதிசயம், தமிழினம் மிகப்பெரிய சிதைவை எதிர்நோக்கிவிட்டது. ஆனால் இத்தனை நூறாண்டுகள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட தமிழ் மொழி என்ற அந்த மொழி என்பது மிகப்பெரிய தாக்கங்கள், மிகப்பெரிய அழுத்தங்கள், மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த இனத்தின் மீது இருந்தாலும் கூட இந்த தமிழ் மொழியானது தன்னுடைய கட்டமைப்பு உடையாமல் சிதையாமல் அது அப்படியே நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கும் தமிழ் மொழியுடைய கட்டமைப்பு உடையலை. அதற்கு என்ன காரணம்,
என்ன காரணமாக இருக்கும் ஐயா? நீண்டு நிலைத்திருக்கின்ற இந்த இலக்கியம், தமிழ் இலக்கியங்கள், தமிழுடைய இலக்கண கூறுகளை காத்து வருகின்ற இந்த இலக்கிய அமைப்பு, இது ஒரு மிகப்பெரிய காரணம். தொடர்ந்தாற்போல இந்த மொழியை பேசி வருகிற ஒரு குறிப்பிட்ட மக்கள், இதை தற்காத்து வருகின்ற மக்கள் கூட்டம் இந்த மொழியை நிலை பெற்றிருப்பதற்கு காரணமாக அமைகின்றார்கள். ஒவ்வொரு காலத்தும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு பெரிய சிக்கல் நேர்கின்ற பொழுது அந்தந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட அறிஞர்கள் தோன்றி அவர்கள் அதற்காக போராடி இருக்கிறார்கள். மொழியில் சமஸ்கிருதமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற பொழுது தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒரு பேரியக்கம் உருவாகியது. அதே போல இசையில் அதே மாதிரி இந்த சமஸ்கிருதமயப்பட்ட அது தெலுங்கு மயப்பட்ட ஒரு நிலை ஒன்று உருவான பொழுது அந்த தமிழிசையை காக்க வேண்டும் என்ற ஒரு பேருணர்வு எழுந்தது. இதெல்லாம் அந்தந்த மாந்தனுக்கும் அந்த மாந்தன் சேர்ந்த ஒரு கூட்டு குழுவாக இருக்கக்கூடிய அந்த இனத்திற்கும் ஏற்படுகின்ற ஒரு தன்மான சிக்கலாக அது போய் முடியும். இப்போ நம் மொழியில் தமிழ் இசை இசை என்று ஒன்று உண்டு என்பது மொழியுடைய கட்டமைப்பே கூறுகின்றது இல்லையா, இயல் இசை நாடகம் என்று. அப்போ இசை நம்முடைய மொழியில் தமிழாக அந்த இசை இல்லாத பொழுது அந்த உணர்வு பெற்ற ஒருவன் அடுத்தவனை பார்க்கின்றான், என்னடா இது, தமிழில் இசை இருக்கிறது என்று சொல்கிறோம், தமிழ் இசை என்று சொல்கிறோம், முத்தமிழ் என்று சொல்கிறோம், இயல் இசை நாடகம் என்று சொல்கிறோம், ஆனால் இசையை கற்கின்ற பொழுது தமிழ் இசை இல்லையே என்ற ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படும். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவெங்கும் சென்று பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட சில பெரியவர்களுக்கு, சான்றோர்களுக்கு, குறிப்பாக ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் போன்ற பெருமக்களுக்கெல்லாம் அந்த வெளியூர்களில் சென்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அவன் போய் அவனுடைய கர்நாடக சங்கீதம் என்று சொல்லி இசை என்று சொல்லிக்கொண்டு அவன் மொழியை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்திக்காரன் இந்தி மொழியில் படிக்கிறான், வங்காளத்துக்காரன் வங்காள மொழியில் படிக்கிறான், தெலுங்கு ஆந்திராவில் சென்று ஆந்திர மொழியில் படிக்கிறான், சமஸ்கிருதத்தில் படிக்கிறான், தமிழில் தமிழ்நாட்டிலேருந்து போனவன் கூட தமிழ் மொழியில்தான் படிச்சிருக்கணும், ஆனால் எந்த மொழியில் படிக்கிறான், கீர்த்தனைகளை தெலுங்குலையும் சமஸ்கிருதத்திலையும் படிக்கிறான். எனவே இவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு அந்த உணர்வு சார்ந்த சிலருக்கு தன்மான எழுச்சியாக ஏற்பட்டு நாம் தமிழிசை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்ட உணர்வை அது உருவாக்கி, சரி அதை நிலைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், அவங்க பெரும் பணக்காரர்கள், எனவே தமிழிசை கல்லூரி அமைத்தார்கள். ஆனாலும் கூட பெயரளவு தான் தமிழிசை கல்லூரி. அந்த காலத்தில் ஒரு புதிய விழிப்புணர்ச்சி அவையெல்லாம் ஏற்படுத்தின. முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம், பன்மூளை புலவருக்கு அப்பதுரையார், பெரியார் முதல் கொண்டு இந்த தமிழிசை மீட்சுக்கு அவர்கள் போராடினார்கள், கருத்து பரப்புரை செய்தார்கள். ஆனால் அப்படி பரப்புரை செய்த அந்த மீட்சியில் பல்வேறு ஆய்வுகள், சிலப்பதிகாரத்திலிருந்து பல்வேறு ஆய்வுகள் எடுத்து மீட்டெடுப்பு செய்தார்கள். ஆனால் நடைமுறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடைமுறையில் இன்றளவும் இன்னும் கீர்த்தனைகள் என்று சொன்னால் தெலுங்கு கீர்த்தனைகளையும், பயிற்சி என்று சொல்கிற பொழுது இந்த சமஸ்கிருதமயப்பட்ட ராகங்களையும், தமிழ் ராகங்கள் தான் ஆனால் சமஸ்கிருத மயப்பட்ட நிலையில்தான் நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் மீட்சி வரவில்லை. எனவே தமிழீழத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய இந்த விழிப்புணர்ச்சியை, இந்த மாற்றத்தை தமிழீழத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. எனவே வரலாறு என்பது ஏதோ ஒரு வெட்டித்தனமாக காலத்தை விரயமாக்குகின்ற ஒரு செய்தியாக வரலாறு கிடையாது. அது நம் இனத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எந்த இனத்திற்கும் வரலாறு என்பது இன்றியமையாதது. வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற, வரலாற்றை ஆய்கின்ற இனம் மட்டுமே காலத்தால் விழிப்புறும், அடுத்த கட்ட தலைமுறைக்கு அது கொண்டு செல்லும். இல்லை என்றால் அதே வரலாற்றால் அந்த இனம் அழிவுற்ற இனமாக இந்த உலகத்தில் அது காட்டப்பெறும். இன்றைக்கு ஒரு முகாமையான ஒரு செய்தி வருகின்ற 21 பக்கல் இந்த பிப்ரவரி மாதம், உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு உலகத்தில் ஒரு முகாமையான நாள், என்ன நாள், உலக தாய்மொழி நாள், இன்டர்நேஷ்னல் மதர் தங்ஸ் டேஸ், உலக தாய்மொழி நாள். ஆனால் பொதுவாக நான் பல இடங்களில் நான் பேசுகின்ற பொழுதும் நான் கேட்கின்ற பொழுதும் நம் மக்களில் பலர் இந்த 21 பக்களை பற்றிய செய்தியை அறிந்திருக்கவில்லை. ஒரு சிலர், இந்த கற்றறிந்தவர்கள் சிலர் இதை அறிந்திருக்கிறார்கள் ஒழிய பொதுவாக இந்த மக்கள் அறிந்திருக்கவில்லை, இளையோர்கள் அறிந்திருக்கவில்லை, மாணவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மாணவர்கள்லாம் எதை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, இந்த அண்மையில் கொண்டாடப்பெற்ற அல்லது உலகத்தால் அறிவிக்கப்பெற்ற 14 பக்கல் பிப்ரவரி 14 என்ற அந்த நாளை அறிந்திருக்கிறார்கள்.
எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். அதை நாம் வேலண்டைன்ஸ் டேன்னு அவன் ஆங்கிலத்தில் சொல்கிறார். நாம் பண்பு கருதி நாகரிகம் கருதி அன்பினர் தினம் என்று நாம் அறிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இப்போ அக்கா கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு, அந்த பாட்டை அனுப்புனாங்க. அன்பு என்பது தெய்வமானது, மிக அருமையான பாட்டு, நல்ல உணர்வு சார். அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது. நல்ல அருமையான பாடல். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிந்தனையாக ஊட்டிகிட்டு இருப்பான். அன்பு எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் அன்பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இல்லையா. நிறைய அன்பை பற்றிய பாடல்கள் நிறைய வந்துவிட்டன. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை அப்படின்னு இன்னொரு பாட்டு பிற்காலத்தில் வந்தது. இப்போ நாம் அப்படி பார்க்குறோம், அந்த உயர்ந்த சிந்தனையோடு பார்க்குற பொழுது அது அன்பினர் தினம் என்றானது. ஒரு முகநூலில் கூட ஒரு கடிதத்தை பார்த்தேன், அது ஒரு எனக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இப்போ ரெண்டு இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த கடிதத்தை. அதாவது, ஒரு காதலிக்காக காத்திருந்தேன். ஆமாம், அவ காதலிப்பா காதலிப்பா, எனக்காக அவர் காத்திருப்பா என் காதலி என்று சொல்லி இந்த பையன் எழுதுகிறான். என்னென்னமோ ஏங்கி பார்த்தேன், தவித்தேன், ஆனால் எனக்கு எந்த வகையான விடையும் வரவில்லை. அல்லது நான் காத்திருந்தான் மிச்சம், நீண்ட நேரம் ஆகிவிட்டது. நான் வீட்டுக்கு சென்றேன், என் அம்மா உணவு சாப்பிடாமல் எனக்காக காத்திருந்தாள். என் தாய் நான் வருவேன் நான் வருவேன் என்று எந்த உணவும் சொட்டு நீரும் குடிக்காமல் பசியாய் பட்டினியாய் என் பிள்ளை வரும், அந்த பிள்ளைக்கு சோறு ஊட்ட வேண்டும் என்று என் தாய் காத்திருந்தாள். இது நல்ல ஒரு சிந்தனை. அன்பு என்பதை எங்கே நாம், உண்மையான மெய் அன்பை எங்கே நாம் காண முடியும் என்று இல்லையா. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட வானத்தில் நிலாவில் சாய் தெரிஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட ஒரு பையன் எழுதியிருந்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது காலத்தால் ஒவ்வொரு காலம், அந்த காலத்தில் ஔவையார் தெரிஞ்சாங்க. ஆமாம், இப்போ உள்ள சாய் தான், எந்த சாய், இந்த சாய் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆமாம், பாபா சாய் பாபா, இந்த மறைந்து போன சாய் பாபாவில் இப்போ புது ஒரு பாபா மறைஞ்ச பிறகு இன்னொரு புது பாபா வந்துட்டார். இந்த இனத்திற்கு என்ன செய்வது, இந்த இனம் ஒரு தமிழனின் பின்னால் போக வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு வேற எவனாலும் ஒருத்தன் வரணும், அவன் தமிழனாக இருக்கக்கூடாது, தமிழ் மொழி பேசக்கூடாது, தமிழ் சிந்தனை ஊட்டக்கூடாது இல்லையா. அப்படி இருந்தால் இவன் அவன் பின்னால் போக மாட்டான். தமிழனுக்கு பின்னால் தமிழ் சிந்தனையை ஊட்டுகின்ற தமிழ் நெறியாளர்களுக்கு பின்னால், தமிழ் பண்பாளனுக்கு பின்னால், தமிழ் தலைவனுக்கு பின்னால் இவன் போனதே கிடையாது, போக மாட்டான். அதனால தான் இப்படி நெறிகட்டு கிடக்கிறான். ஆனால் எழுதியிருந்தான், ஏண்டாப்பா நிலாவில் சாய் தெரிகிறது என்றாயே, நிலாவில் ஏன் உன் தாய்முகம் தெரியவில்லைன்னு கேட்டான். தாய் மீது அன்பு கொண்டவனுக்கு தாய்முகம் தான் தெரியும், ஆனால் இவன் தாயை மறந்து விட்டு சாயை போய் நாடி கொண்டிருக்கிறான். அப்போ எங்கே இருக்கும், தாய் மொழியை மறந்து விட்டு வேறு ஏதோ மொழியை போய் நாடி கொண்டிருக்கிறான். அப்போ எங்கே தமிழ் மொழியை வளர்ப்பான், நாடுவான், பற்றுவான் இல்லையா. எனவே அவ்வாறான ஒரு நிலையிலே இந்த அன்பினர் தினத்தை பலர், நாம் அன்பினர் தினம் சொல்கிறோம், ஆனால் அவன் அன்பினர் தினம் சொல்கிறதில்ல, அவன் காதலர் தினம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. ஆனால் அதற்கும் அப்பால இதே ஐநா மன்றம், இதே அறிவியல் கலை பண்பாட்டு இயக்கம் இந்த அறிவிப்பை செய்தது 1998 என்ன அறிவிப்பு, உலக தாய்மொழி நாள். 1999 2000 அதை கொண்டாட தொடங்கினார்கள். இதற்கு கனடாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஏன்னா இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள், கிட்டத்தட்ட 6,000 அல்ல 3,000 வந்து அழிந்துபட்ட போகின்ற நிலையில் இருந்தன, இருக்கின்றன. நம்ம தமிழ் மொழி மட்டுமல்ல, ஏனைய மொழிகளும் கூட. கானாவில் அந்த நாட்டு அரசு ஒரு அறிக்கையை விட்டிருந்தது, கல்வி அமைச்சு ஒரு அறிக்கை விட்டிருந்தது. அவன் எழுதுகிறான், மிக வெளிப்படையாக எழுதுகிறான், அந்த அறிக்கையை நான் படித்தேன். கானா மொழியை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஆனால் நம் மொழியை மறந்துவிட்ட மக்கள் எல்லாம் ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறார்கள். அங்கேயும் அந்த ஆங்கிலம்தான், ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறார்கள். அவன் எழுதுகிறான், இந்த இங்கிலீஷ் இஸ் எ கில்லர் லாங்குவேஜ்னு எழுதுகிறான், ஆங்கிலம் என்பது ஒரு கொலை மொழி என்று எழுதுகிறார்.
இன்றைக்கு உலக நாடுகளில் இந்த மேற்கத்திய தாக்கம் வந்துவிட்ட பிறகு அறிவியலும் கல்வியும் பெரும்பெரும் வளர்ச்சியும் பெரும்பெரும் சலுகைகளும் எல்லாம் அந்த மொழியில் தான் இருக்கின்றன, செல்வாக்கு பெருமையெல்லாம் அந்த மொழி தான் இருக்கின்றன என்று கருதி கொண்டு அந்த மக்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழியை மறந்துவிட்டு ஆங்கிலமயப்பட்டு போகின்ற நிலை ஒன்று இன்றைக்கு பல காலம் பல இடங்களையும் உருவாகிவிட்டது. அது அதிகமாக நம்ம இனத்தை பார்த்து பாதித்து கொண்டிருக்கிறது. இப்போ கானாவில் எழுதலாம், நான் நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும், போற்றுதல் வேண்டும், தாய்மொழி கல்வி கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கல்வி அமைச்சு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. ஏன்னா வீடுகள்லாம் நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுகிறார்களாம். ருசியாவில் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது, பேசினால் தண்டம். அதே போல் பிரெஞ்சில் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது, பேசினால் தண்டம். இது வரலாற்றில் அவங்களுடைய நாடுகளில் சட்டத்திட்டங்கள் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. ஏன் நம்முடைய மலாய் மொழியில் கூட காலத்தால் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மொழி இது. மலாய் மொழி ஒரு தனி மொழி அல்ல, மலாய் மொழி ஒரு கலவை மொழி. ஆங்கிலமும் ஒரு தனி மொழி அல்ல, ஆங்கிலமும் ஒரு கலவை மொழி. இந்த கலவை மொழியாக இருக்கிற மலாய் மொழி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இன்றைய உள்ள பிள்ளைங்களுக்கு படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நான் படிக்கிற காலத்தில் உள்ள மலாய் மொழி நடக்கும், இன்று இருக்கிற மலாய் மொழி நடக்கும், மிகுந்த வேறுபாடுகள். ஒவ்வொரு காலத்திலையும் அவன் எந்தெந்த மொழிக்கு ஆட்படுகின்றானோ அந்தந்த மொழி சொற்களை அவன் எடுத்தாளுகின்றான். ஒரு காலத்தில் அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் அவன் ஆட்பட்டிருந்தான். எனவே நிறைய தமிழ் சொற்களை மலாய் மொழியில் பார்க்கலாம், நிறைய சமஸ்கிருத சொற்களை பார்க்கலாம். சமஸ்கிருதம் என்று சொல்கிறார்கள், அவையெல்லாம் தமிழ் மொழியிலிருந்து திரிந்து போன பல சொற்களாக தான் இருக்கின்றன. அப்புறம் அரபு சொற்களை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய எந்த சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆங்கில சொற்களை நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் சீன மொழி சொற்களும் வந்துடும், வந்தாலும் வருவதற்கு வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை. எனவே காலத்தால் நிலைப்பட்ட மொழியாக இவையெல்லாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்தந்த இனமே அந்த இன அந்த மொழியை வந்து மொழிபெயர்த்து பார்க்கின்ற ஒரு நிலை வந்து அந்த அந்த இனத்தாருக்கு வந்துவிடும். ஆனால் தமிழ் மொழி அப்படி அல்ல. தமிழ் மொழி நீண்ட ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு முன்னால் இருக்க சங்க இலக்கியங்கள் கூட நம்முடைய மக்கள் நம்முடைய தலைமுறை தமிழ் மொழியை கற்றால் சங்க இலக்கிய சொற்களை புரிந்து கொள்ள முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரான்னா புரியல. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா. இந்த மொழியை படித்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றாங்கன்னா, தமிழ் மொழி வழி கல்வியை அவங்க பெற்றாங்கன்னா இந்த சொற்கள்லாம் அவங்களுக்கு மிக கடிய சொற்களாக ஆகிவிடா இல்லைங்களா. ஆக மிக எளிமையில் புரியும். ஆனால் இந்த மொழிக்கு இந்த இனத்துடைய மனப்பான்மையின் காரணமாக இந்த இனத்துடைய தன்மையின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு இன்று நேர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழிக்கு உலகளாவிய நிலையில். அது அடிப்படையில் தமிழ் தோன்றிய இடம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டிலிருந்து அது அதிகமாக அது மிக வேகமாக அது இந்த மொழி அழிவுக்கு அது கரணியமாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த ஆங்கில மொழி தாக்கம். ஒரு காலத்தில் சமஸ்கிருத மையப்படுத்தப்பட்ட பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஓரளவு தமிழ் அறிஞர்கள் முறியடித்தார்கள், மறைமடிகளார் போன்றோரெல்லாம் முறியடித்தார்கள். அன்று அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. தூய தமிழில் பெயர் சூட்டல், அறிஞர் பெருமக்கள்லாம் பலர் தமிழ் பெயர்களை சுட்டி கொள்வாங்க. மேடைதோறும் நல்ல தமிழில் வந்து பேசினார்கள், அந்த உணர்வை எழுப்பினார்கள். மறைமடிகளாரும் அவருடைய மகளாரும் செய்த புரட்சி மிகப்பெரிய புரட்சி. அதன் பிறகு மொழிஞாயிறு தேவனைய பாவாக தோன்றினார். இன்னும் பல தமிழறிஞர்கள் பலர் தோன்றினார்கள், வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்தார்கள், நிறைய மீட்டெடுப்பு செய்தார்கள், நல்ல தமிழ் சொற்கள் பல உருவாகின. பிறகு அவர் சார்ந்த அரசியல் அமைப்புகள் வந்த பிறகு நிறைய ஊர் பெயர்களை தமிழ்மயமாக மாற்றினார்கள். மாயாவாரம் என்று சொல்லப்பட்டிருந்தது மீண்டும் மயிலாடுதுறையாக மாறியது. வேதராணியம் என்று சொல்லப்பெற்றது மீண்டும் மறைக்காடு என்று மாறியது. வேதராணியம் என்றால் என்ன? வேதராணியம் என்று அதனுடைய உண்மை பொருள் அல்ல. நான் அன்றைக்கு தான் தம்பி முகிலன் அவர்கள்ட்ட வண்டியில் வரும்போது ஒரு செய்தியை சொல்லி கொண்டு வந்திருந்தேன். அதாவது ஒரு காலத்தில் ஏழில் மலைன்னு ஒரு மலை இருந்தது. ஏழில் மலைனா அழகு புரிந்த மலை, மலைன்னு பொருள் மலை. சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் வருகிற பொழுது இவரெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், ஊர் பெயரை மாற்றினா, இடப்பெயரை மாற்றினா, ஆட்பெயரை மாற்றினா, பொருள் பெயரை மாற்றினான். அப்படி இடப்பெயரை மாற்றினான். மாற்றுகிற பொழுது இந்த ஏழில் மலை என்ற மலையை ஏழில் மலை, ஏழில் மலை, ஏழில் மலைன்னு பேச்சு வழக்கில் என்ன ஆனதுன்னா, ஏழில் மலை என்பது ஏழில் மலை, ஏழில்னா புரியுமா என்று தெரிகிறதா என்னென்று? ஏழில் என்றால் எழில் என்று பொருள். எழில் நெட்டித்து ஏழில் என்று மாறும். எழில் என்றால் அழகு என்று பொருள். அது எளிமையில் உங்களுக்கு தெரியும், எழில் என்பது அழகு. ஏன்னா அழகு மலை என்ற பொருளை தருவதா இந்த எழில் மலை, அது ஏழில் மலை.
இந்த ஏழில் மழை என்பது எழில் மழை என்றும் சொல்லப்பெற்றது. எழில் மழை பேச்சு வழக்கில் இந்த எளிய மக்கள் பேசுகின்ற பொழுது எழில்மலை 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 எலிமலை 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 ஆயிடுச்சு. இந்த ஊர் பெயர்கள் இடப்பெயர்கள்லாம் மாற்றுகின்ற ஒரு சமஸ்கிருத மையப்படுத்தப்பட்ட நிலை வருகிற பொழுது இந்த பிராமணியர்கள் என்ன செய்தார்கள்னா அந்த மலையும் பேர் மாற்றினான். மக்கள் என்ன சொல்கிறார்கள், எலிமலைன்னு சொல்கிறாங்க. அப்போ எலிமலை போல இருக்கிறது, எலிமலையை அப்படியே நம்ம மாற்றிடுவோம், மாற்றி விடுவோம். எனவே எலிக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர், மூஷிகம். மலைக்கு என்ன பேர், பர்வதம். பர்வதம்னு ஒரு பேர் இருக்கு, அசலம்னு ஒரு பேர் இருக்கு, பர்வதம்னு ஒரு பேர். அது மூல வடிவத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்லேருந்து தான் போயிருக்கும். தமிழ் வேர்லேருந்து போய் அப்படியே திரிஞ்சு மாறி முகம் மாறி இருக்கிறது, வடிவம் மாறி இருக்கிறது. எனவே அதுக்கு என்ன பேர் வச்சான், மூஷிக்க பர்வதம் அப்படின்னு பேர் வச்சான். மூஷிக்க சஞ்சீவி பர்வதன்ற மாதிரி இது மூஷிக்க பர்வதம் அப்படின்னு பேர் வச்சான். மூஷிக்க பருவதம் கேட்டால் மூஷிக்க பருவதம். இப்போ பிற்காலத்தில் இவற்றெல்லாம் தமிழ்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற மனநிலை உருவான பிறகு இந்த மூஷிக்க பருவத்தை அப்படியே தமிழ்லேருந்து ஆங்கில சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கணும். மறந்துட்டாங்கள்ல வரலாற்றை, மறந்துட்டாங்கள்ல வரலாறு என்ன உண்மையிலேயே, அது எழில்மலை அழகுமலை. மறந்து விட்ட பிறகு எப்படி அதில் மூலம் தெரியவில்லை. இப்போ நேரடி மொழிபெயர்ப்பு செய்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்க, மூஷிக்க பருவத்தை எப்படி நான் மொழிபெயர்ப்பது, மூஷிகன்னா எலி வருவதன்னா மலை. இப்போ தமிழ்னு என்ன பண்ணுவான், எலிமலைன்னு இதிலிருந்து மொழிபெயர்த்து கொள்ள வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்படும், எலிமலைன்னு. ஆனால் உண்மை வரலாறு என்ன, அது எழில்மலை. இப்படியெல்லாம் தமிழ் மூலங்களை அதை அதாவது மூலங்கள் மூலங்கள் ஒன்று கூற இதை தவறலாக புரிந்து கொண்டு அதை தப்பாக புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் மொழியில் வேறு பொருள்பட மொழிபெயர்த்து கொண்டார்கள். சோதிடத்திலையும் அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இந்த ஓரை மண்டலங்களில் வந்து இந்த நட்சத்திர விண்மீன்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த விண்மீன்கள் வந்து அந்த ஓரை மண்டலங்களுக்குள்ள அந்த கட்டத்திற்குள்ள அதை போகிற பொழுது அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதி நான்கில் ஒன்று கால், நான்கில் ஒன்று கால் இல்லையா, மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கும், எல்லாம் இரண்டு இரண்டா சொல்லப்பெறும் இல்லைங்களா, அது ஒன்பது பாதங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்று நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று இந்த கால்னு சொன்னதுமே அவன் என்ன பண்ணிட்டா, கால்னு சொன்னதுமே இந்த கால் போல இருக்கு, மனிதன் நிற்கிற கால் போல இருக்கிறது என்று கருதி அது அப்படியே என்ன பண்ணா பாதம்னு. பாதம் என்பது தமிழ் சொல் தான், பாதம் என்பது ஒன்றும் வடச்சொல் கிடையாது, பதிதல் தான் பாதம். நிலத்தில் கால் பதிகிறது, ஒட்டுகிறது. நான் கடந்த கிழமையில் ஊறுதலை பற்றி சொன்னேன், ஊறுதல் நிலத்தோடு நிட்டமாக ஒட்டுவது என்று. அதே போல் பதிகிறது, பதிவது, பதிந்து பதிந்து போகின்ற காரணத்தினால்தான் நிலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா புல் முளைக்காமல் மனிதன் பாதம் பதிந்து பதிந்து போகிற பொழுது அது பாதை ஆயிற்று. பதிந்து கால் பதிந்து போவது பாதை, எனவே நிலத்தில் பதிவது பாதம், இது பாதம் ஆயிற்று, அது பாதை ஆயிற்று. அப்படியே பாதத்தை என்ன பண்ணிட்டான், பாதை என்ன ஆகிட்டான், பாத். அது மட்டும் இல்ல, பாதை என்பது வழி இல்லையா. தமிழ்ல வழிக்கு வாய் என்று ஒரு பொருள் சொல்லு உண்டு, வாய்னா வழி. இதுக்கு வாய் என்ன காரணம், ஏன் வாயின்னு சொன்னோம், இங்குதான் உணவை உட்கொள்வதற்கான வாய் துளை இருக்கிறது. வாய்னா துளை, துளை இல்லாத வாய் அல்ல இல்லைங்களா. அப்ப துளை இருக்கிறது, உணவை உட்கொள்கிறோம், கருத்தை பேசுகிறோம், எனவே இது வாய் ஆயிற்று. எனவே வாய் என்பது செல்லுகின்ற பாதையும் குறித்தது. நீர் ஓடுகின்ற அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, வாய்க்கால், அதுவும் வாய் தான் வழி, நீர் ஓடுவதற்குரிய வழி. நிலத்திலே வயலை பாய்ச்சுவதற்கு வந்து வாய்க்கால், எனவே அது வழி ஆயிற்று. எனவே வாய் என்பது அப்படியே ஆங்கிலத்தில் எப்படி எடுத்துக்கிட்டான், WAY வே, அதுவும் பாத் வே, ரெண்டும் அப்படியே தூய தமிழ், தமிழினுடைய திரிப்பு பாத்வே. நம்மால் என்ன பண்ணிட்டான், பாத்வே. ஆங்கிலம் சொன்னதை ஆங்கிலேயன் சொன்னதும் ஆஹா, ஏன்னா பெரிய வெள்ளக்காரன் சொல்றான்ல, வெளுத்த தோழன் சொல்றான் சொல்றான் இல்லையா, நீல விழியன் சொல்றான் இல்லையா, அவன் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் இல்லையா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு இல்லை,
அவர் மிக உயர்ந்த இடத்துல இருக்காரு. உயர்ந்த இடத்துல இருக்கவன் என்ன சொன்னாலும் இவருக்கு தீனமொழி தானே. இவன் தான் உயர்ந்த உள்ளபடியே பார்க்க போனா யார் செல்வன்? இவன் செல்வன். இவன் பெரிய பணக்காரன். இவன் தான் அவனுக்கு கடன் கொடுத்தான். அவன் திரித்து கொண்டு கொடுக்கிறான், பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறான். எனவே அப்படி பல சொற்கள் தமிழில் வந்து இன்றைக்கு அப்படி மாறி போய்விட்டன. பல நிலைகளில் தமிழ் சொற்கள் மாறி போய்விட்டன. இவரெல்லாம் போராடினார்கள். எனவே ஆங்கில அந்த சமஸ்கிருத மையத்திலிருந்து எதிர்த்து பாடுங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த மலையின் பெயரை சொன்னேன். அதே போல வேதராணியம் பற்றி குறிப்பிட்டேன். வேதராணியம் என்பது என்ன? உள்ளபடியே அது ஒரு காலத்தில் மறைக்காடு. மறைனா என்ன ஐயா? வேதம். மறைனா வேதம். மறைக்காடு வேதம். அப்படிதான் எல்லாம் பொருள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பார்ப்பனர்கள் அப்படிதான் பொருள் எடுத்துக்கொண்டார்கள். இது மறைக்காடு, மறைக்காடு, மறைக்காடுன்னு சொன்னதுமே மறைனா தமிழ்ல என்ன? வேதம். திருக்குறளை கூட நாம் என்ன சொல்வோம்? தமிழ் மறை என்று சொல்வோம். மறை என்ற சொல்லு ஏன் வந்தது என்பதற்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் கூறியிருக்கிறேன். காத்து வைத்திருப்பதுன்னா மறை என்ற சொல்லினுடைய பொருள். மிகப்பெரிய சிறந்த அரிய சிந்தனை கூறுகளை, வாழ்வியல் மெய்மங்களை, வாழ்வியல் நெறிகளை மிக உயர்ந்த சிந்தனையாளர்கள், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இல்லைங்களா, மிக உயர்ந்த சிந்தனையாளர்கள், அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்த அந்த கருவூலங்கள் எதிர்காலத்த உலக எதிர்கால உலகத்திற்கும் பயன்படத்தக்க, மாந்தனை மாந்தனாக ஆக்கவல்ல, மாந்தனை மிக உயர்நெறியான ஆகக்கூடிய உயர் நெறிகள், இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிற அந்த சொல் தொகுப்பு, அந்த கருவூலம், அதற்கு பேர் தான் மறை. ஏன்னா அதில் காத்து வைத்திருப்பது அது மறை. ஆனா இங்கே மறை என்பது அதுவல்ல. இந்த வேதராணியத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த மறை என்பது தமிழ்ல உள்ள சொல் அதுவல்ல. மறைக்காடு என்பது மான் மறைன்னு சொல்றோமா இல்லையா? காட்டுக்குள்ள மான் மறை வாழும். எனவே இந்த மறைகள் நிறைந்திருந்த காடு, அதனால மறைக்காடு என்று சொன்னான். இவன் எப்படி? அவன் தமிழ் படிச்சிருந்தா தானே அதை பார்த்தவன் வழிந்து இவற்றையெல்லாம் மாற்றியிருக்கான் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த மறைக்காடு என்ற சொல், மறை என்பது மான் மறையை கூறிய அதை குறிப்பிட்ட ஒரு சொல். இவன் எப்படி எடுத்துக்கொண்டான்? இது வேதத்தை குறிக்கிறது. காடு என்பது என்ன? ஆரண்யம். எனவே மறை என்பது வேதம், காடு என்பது ஆரண்யம், வேதராண்யம் என்று மாற்றிக்கொண்டான். இப்போ நீங்கள் வேதராண்யத்தை அப்படியே நீங்கள் நிறுத்தி அதை எடுத்து அதை பார்த்து இதை நான் மொழிபெயர்த்து கொள்வோம்னு பார்த்தீங்கன்னா உண்மை பொருள் தெரியுமா? தெரியாது. இப்படி பல நிலைகளில் திரிபு வேலைகள், திருட்டு வேலைகள், திருகுதாளங்கள் நிகழ்த்த பெற்றன காலத்தால். எனவே வரலாறு அறிந்தால்தான் இவற்றையெல்லாம் நான் அறிய முடியும், இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும், இனி அடுத்த கட்ட தலைமுறையை மீட்டெடுக்க முடியும். இன்றைக்கு ஆங்கிலம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்த ஒரு சூழலில் உலகத்தில் பல மொழிகள் அழிந்து கொண்டு போகிற ஒரு நிலை வருகிற பொழுது யுனெஸ்கோ ஒரு பெரிய அறிவிப்பை செய்தது. தாய்மொழி நாள், பல நாள்களை நாம் அறிவித்திருக்கிறோம், நினைவுறுத்துகிறோம். தாய்மொழி நாள் என்ற ஒரு நாளை நாம் இந்த மக்கள், உலக மக்களுக்கு ஊட்டி அவரவருடைய தாய்மொழியை பேண வேண்டிய அந்த உணர்வை நாம் ஊட்டுவோம் என்று சொல்லித்தான் அவர்கள் 1999 இதை அறிவித்தார்கள். 2000 நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள், கொண்டாடினார்கள், பல நாடுகளை கொண்டாடினார்கள். யுனெஸ்கோவும் இந்த அறிவியல் கலை பண்பாட்டு மன்றமும் அதை கொண்டாடியது. இன்றைக்கு தான் நமக்கு அது தெரிய வந்தது. அதற்கான காரணம், மூல காரணத்தை இந்த ஏன் இந்த நாளை, இந்த பிப்ரவரி 21 ஏன் இவர்கள் கொண்டாட வேண்டும், இந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கனடாவில் இருந்த இந்த தாய்மொழி விரும்பிய ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு அந்த சிந்தனையை ஊட்டியது. கடிதம் எழுதி இந்த நாளை கொண்டாடுங்கள். அதற்கு உங்களுக்கெல்லாம் அந்த செய்தி தெரியும். நான் மீண்டும் கூறியது கூறல் ஆகுமோ என்று அஞ்சுகிறேன். இருந்தாலும் நாம் அதை தெளிவுறுத்தி தான் ஆகணும், மீண்டும் மீண்டும் நேர்வைத்து தான் ஆகணும், இல்லைனா மறந்து போய்விடுவோம். வங்காளதேசத்தில் 1952 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. இது புரட்சி இல்லை, பாலிரு பிரிஞ்சு தின்னார் கூட சொல்லுவார். யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதனால் புரட்சி உருவாகுவதில்லை. தனிப்பட்ட தலைவன் ஒருவன் வருவான், அவன் வந்து எல்லாத்தையும் அனைத்தையும் மீட்டெடுப்பான், அவன் காப்பான், தலைவரே நமக்கு இல்லை என்று நாம் நம்மில் பலர் சொல்லி 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 இன்ன வரைக்கும் வாழ்கிற இருக்கிற தலைவனை கூட, ஒரு நல்ல தலைவனை கூட பின்பற்றி போறதில்லை. ரொம்ப அருமையா சொன்னார். தலைவர்கள் இல்லை என்று அத்தனை பேருமே சொல்லி கொண்டிருக்கிறோம். வந்து சொல்லுவாங்க நம்ம இடத்துக்கு தலைவரே கிடையாதுங்க, அதனாலதாங்க நம்ம இனம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுவான். ஆனா எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள், அவனை நம்பி போனானா? இல்லை. நம்ம இந்த திருவள்ளுவர் மிக நம்ம இனத்திற்கே வாய்த்த மிகப்பெரிய தலைவன். அந்த தலைவன் இன்று இல்லை. இல்லாவிட்டால் என்ன? அவன் எழுதிய திருக்குறள் இருக்கிறதல்லவா?
அதை பின்பற்றி நாம் வாழ்வோமே, நம்முடைய வாழ்வியல் நெறி நூலாயிற்று, தமிழன் போனானா? இல்லை. ஏனென்றால் தமிழன் இவன் யாரோ ஒருவன் செய்வான் அப்படின்னு நம்பி ஏமாந்து கொண்டு இருமாந்து கொண்டு இவன் இந்த வாழ்க்கை கடத்தி கொண்டிருக்கான். நாம் செய்வோமே, நாம் அந்த வெளியை பின்பற்றி நாம் அந்த சிக்கலை போக்குவோமே என்று முன் வருவதில்லை, தான் முன் வருவதில்லை. யாருக்கோ எவருக்கோ காத்து கொண்டிருக்கிற ஒரு இனமாக இருக்கிற காலத்தில்தான் இவனுக்கு எந்த தலைவனும் வாய்ப்பதில்லை. இருக்கிற வாய்க்கின்ற வாய்த்த நற்றமிழ் தலைவரை கூட பின்பற்றுவதில்லை, ஏன்னா நம்பிக்கை இல்லை. ஒரு இஸ்லாமியனுக்கு தலைவன் வாய்த்தான் இல்லையா, அவன் வாய்த்து அவன் வாழ்ந்தது காலம் ஒன்று, இன்று அவன் இல்லை. ஆனா அந்த இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்றும் சரி அவன் தான் அவனுக்கு தலைவன், அந்த வழிநெறியில் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைவன் வாய்த்தான் இல்லையா, இனி எத்தனை ஆண்டு காணாமல் சரி அவர் தான் அவர்களுக்கு தலைவர்கள். மற்றவரெல்லாம் யார், அவர் வழிபட்ட அவர்களை பின்பற்றாளர்கள், அந்தந்த நாடுகளில் அந்தந்த காலத்தில் அவர்களை அந்த திசையை நோக்கி அதாவது திரும்பி விடாமல் மாறி விடாமல் அந்த திசையில் அவர்களை செலுத்துகின்ற தொண்டர்களாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலத்தால் அந்த தலைவன் அவன் காட்டிய வழியில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு வழிபாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. தமிழனுக்கு தலைவன் இல்லையா, தமிழன் ஒரு நெறியில் இல்லை, தமிழன் பல நெறியில் அவன் தன்னை மறந்து மாயைக்குள் அகப்பட்டு கிடக்கின்றான். அவன் இவனுக்குன்னு வாய்த்த இவனுடைய நெறியை உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இருக்கக்கூடிய வரலாற்றால் காலத்தால் இருக்கக்கூடிய திருவள்ளுவனை தலைவனாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கும் சரி, அதனால தமிழருடைய வீடுகளில் திருக்குறள் இல்லை. திருக்குறள் என்ன, திருக்குறளை வெறும் ஒப்புவிப்பதற்கும் மனப்பாடம் பண்ணி வைப்பதற்கும் தான் பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. திருக்குறள் போட்டி எல்லாம் வந்து விட்டது, மாணவர்களே எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள், அகர முதலெல்லாம் ஆதிபகர் முதற்றை உள்ள குழந்தை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு 10 குறளை 100 குறளை மேடையில் ஏறி சொல்லிட்டு வர எல்லாம் கைத்தட்டி ஆஹா 150 குறளை சொல்லுகிறது, குறள் பிள்ளை குறளை சொல்லுகிறது என்று அதுக்கு பொன்னாடை போற்றி மாலையெல்லாம் போத்தி பெரிய சிறப்பெல்லாம் செய்து சிறப்பாயிட்டு வந்துடும். ஆனால் அந்த குறள் உணர்த்துகின்ற அந்த பொருளின்படி அந்த பிள்ளைக்கும் அது பற்றி தெரியாது. அதற்கு பொன்னாடை போர்த்திய இந்த தலைவர்களுக்கும் அதை பற்றி அவர்கள் அதை பின்பற்றி வாழ்வது கிடையாது. அல்லது அதை எடுத்து செய்கிற அமைப்பினர் இருக்காங்களே அவர்களுக்கும் அந்த நேரத்தோடு அந்த கட்டத்தோடு அது முடிந்து விடுகிற கதையாக போகும். அடுத்த கட்டம் போனால் பழைய குருடி கதவை திரடி என்ற கதையாகிவிடும். வாழ்வியல் நெறியாக வாழ்க்கை நெறியாக திருக்குறளை அவர்கள் வழி கொண்டு பின்பற்றி செல்வதே கிடையாது. அவங்க வாழ்க்கைக்குள்ள திருக்குறள் இல்லை. அதனால்தான் அவன் திருமணம் வேறு மாதிரி நடக்கிறது, அவன் பிறந்த நாள் வேறு மாதிரி நடக்கிறது. இன்னைக்கெல்லாம் தமிழன் பொதுவாக தமிழூரு போர்த்து இருக்கின்றான், இவன் தமிழூரு போர்த்த ஆங்கிலமயப்பட்ட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தமிழர் திருமணங்கள்லாம் எப்படி நடக்கும், வெட்டிங்ஸ் பெஸ்ட் விஷஸ் வெட்டிங்ஸ் டேஸ். இன்றைக்கு நம்ம நாட்டில் அந்த சிக்கல், தமிழருடைய குழந்தை பிறந்து விட்டால் பேர் வைப்பதை பேர் வைக்கின்ற நாள் என்னென்ன வைக்கிறாங்க, நேம்ஸ் செரமனி, நேமிங் செரமனி. குழந்தை பிறந்திருக்க அன்னைக்கு ஒரு உணவகத்துக்கு போனேன், அந்த உணவகத்தில் ஒரு பகுதியில் பெயர் எழுதி விட்டுருக்கான் ஆங்கிலத்தில், நேமிங் செரமனி. எல்லாம் வெள்ளக்காரன் இவனாவது வந்துட்டானா இங்கே அப்படின்னு பார்த்தா எல்லாம் தமிழனா இருக்கான். எப்படி இந்த இனத்தை இப்படி தாய்மொழியை மறந்திருக்கிற, தாய் அன்பு இல்லாத இருக்கிற இந்த இனத்தை தமிழன் எப்படி சொல்வது? அதனால்தான் தலைவர்கள் சொல்கிறார், தமிழன் எங்கே இருக்கிறான், மணிவள்ளன் யாரை கேட்டார்ல, எங்கப்பா இருக்கிறான் தமிழன், பெரிஞ்சித்தனாரும் கேட்டார், தமிழினம் என்று ஒரு இனம் இருக்கிறதா அப்படின்னு பெரிஞ்சித்தனாரும் கேட்டார். ஏன்னா அந்த அடையாளத்துக்குள்ளவே இல்லை, அதனால அவங்களுக்கு ஐயம் வந்து விட்டது. இவன் பிறந்த நாள் விழாவை தான் ஹாப்பி பர்த்டே டு யூ. இவ்வாறான ஒரு மிகப்பெரிய அழிவு மொழி நிலையில், பண்பாட்டு அழிவில் நிலையில் அழிவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த உணர்வு நிலைகளை தெரிந்தோ தெரியாமலோ மொழியை காக்க வேண்டும், தாய்மொழியை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யுனெஸ்கோ அறிவித்தது, அதற்கு இந்த நாளை தெரிவு செய்தது. அதற்கு அடிப்படை காரணமே 1952 கிழக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி. அதற்கு காரணம் அப்பொழுது மேற்கு பாகிஸ்தான் அறிவித்த ஒரு அறிவிப்பு, உருது மட்டுமே பாகிஸ்தானில் ஒரே தேசிய மொழி, உருதுன்னு அறிவித்தான், உருது மட்டுமே அப்படின்னு அறிவித்தான். இதை வங்காள மொழி மீது பற்றுக்கொண்ட அந்த வங்காள மொழியை தாய்மொழியை கொண்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஏன்னா அவன் மொழி மீது பற்றுக்கொண்டமாம. எனவே என் மொழி அழிய நான் விடமாட்டேன், அதற்காக என் உயிரையும் பணையம் வைப்பேன் சொல்லி போராடனா. மிகப்பெரிய போராட்டம். டாக்கா பல்கலைக்கழகத்திலிருந்து 1952 இதே பிப்ரவரி மாதம் 21 நாள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இறங்கி களத்திலே போராடினார்கள். அவன் ஆயுதம் கருவியை ஏந்தாமல் போராடினார்கள், அறவழி போராட்டம் தான் செய்தார்கள். அதிலுமே இந்த மேற்கு பாகிஸ்தான் அரசு அவர்கள் மீது துமுக்கிச் சூடு நடத்தியது. அதில் 4 மாணவர்கள் இறந்து போனார்கள். அந்த இறந்த நாள் தான் இந்த பிப்ரவரி 21. எனவே யுனெஸ்கோ இந்த கனடாவுடைய அமைப்பு இவர்களுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்ததுனால அந்த நாளை பார்த்தான் அது உண்மையும் கூட. எனவே இந்த நாளை ஒரு நாளாக அறிவிப்போம் சொல்லி உலகம் முழுதும் அறிவித்தான். அவன் வரலாற்றில் இடம் பெற்றான். இந்த வங்காளதேசத்தில் இன்றைக்கு வங்காளதேசம் ஒரு நாடே உருவாயிருச்சு. அவனுடைய மொழி போராட்டம் என்பது 1952 உயிர் நீத்த அந்த மாணவர்களுடைய உயிர் நீர்ப்பு, பிறகு அந்த மக்களுடைய போராட்டம், பிறகு 1970களில் வங்காளதேசம் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இத்தனைக்கும் சொல்ல போனால் இந்த வங்காளதேசத்துக்கு மூல நாகரிகம் என்பது தமிழருடைய நாகரிகம் தான். வங்கம் என்பது தமிழ் சொல், வங்க ஆழம் என்பதும் தமிழ் சொல். வங்காளி, மலையாளி, ஆளி ஆள்பவன், வங்கத்தை ஆள்பவன் வங்காளி. வங்கம் என்பது வங்குனா வளைவு என்று பொருள். வங்க குடல்னா வளைவா இருக்கிற குடா, குடானாலும் வளைவு. எனவே இப்படியெல்லாம் இந்தியா முழுக்க தமிழ் மயமாக இருந்தது. அவன் மொழி மாறி போனான் அந்த தாக்கத்தால். இருந்தாலும் அந்த மொழி தன் தாய்மொழியாக கொண்டு அவன் உயிராக எண்ணி போராடினான். அந்த போராட்ட உணர்வு தமிழனுக்கு இல்லையே. தமிழ்நாட்டிலையும் ஒரு மொழி போர் எழுந்தது. ஒரு 3-4 கட்டங்களாக எழுந்தது. தமிழ்நாட்டில் எழுந்த மொழி போர் எங்கே போய்விட்டது? வங்காளத்தில் எழுந்த மொழி போர் வங்காள நாடு என்ற ஒரு நாட்டை, வங்காள தேசம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் எழுந்த மொழி போர் எங்கே கொண்டு போய் செலுத்தியது? அனைத்துமே திசை திருப்பலாகிவிட்டன. தமிழுடைய சிந்தனையை நிறுத்து, அந்த உணர்வை, அந்த போராட்டத்தை நிறுத்து போக செய்துவிட்டன. எனவே அங்கு அந்த மொழி போர் அந்த உள்ளபடியே அந்த போராட்டத்தை எழுச்சி தனித்தமிழ் நாடு என்ற ஒன்றை அப்பொழுதே உருவாக்கியிருக்க வேண்டும். ஆனால் தன்னலம் கருதிய தலைவர்களால், கட்சி சார்ந்த அந்த உணர்வால் அது அப்படியே மழுங்கி மழுக்கடிக்கப்பட்டு இன்றைக்கு முற்றுமாக அந்த உணர்வற்று போகிற பெரும்பகுதியான மக்கள் அங்கே உருவாகிட்டாங்க. தமிழ் தமிழர் என்ற சிந்தனை கூட இன்னைக்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது தெரியுங்களா? தமிழ் தமிழ் என்ற சிந்தனை ஒரு அரசியல், அது ஒரு வணிகமயப்படுத்தப்பட்டு விட்டது. மேடையில் போயிட்டு இனிக்க பேசினால், சுவைதட்ட பேசினால் கைத்தட்டு கிடைக்கும், அவனை தலைவன் ஆகிருவான், அல்லது அதனால் அவனுக்கு பணம் கிடைக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வருகின்ற பேச்சாளர்லாம் எதுக்காக வருகின்றார்கள்? ஏதோ இந்த நாட்டில் அயல் நாட்டில் தமிழன் இருக்கிறான், இந்த தமிழை நான் போய் சந்திக்க விரும்புகின்றேன், என்னுடைய உறவு, என்னுடைய சொந்தம, எனவே என் தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டும், நிலைப்படுத்துதல் வேண்டும், தமிழுக்கான அடுத்த கட்ட ஆக்கத்தை உலகளாவிய நிலையில் செய்தல் வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை அமைத்து, அதற்கான ஒரு நிறுவனத்தை அமைத்து தமிழுக்கான ஆக்கப்பணிகளை அங்கிருந்து செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள்? கிடையவே கிடையாது. அவெல்லாம் நான் கடந்த கிழமையில் சொன்னது போல சிரிப்பு பேச்சாளர்கள். ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது எல்லா மக்களுக்கும் தேவை. உணர்வு என்பது மக்கள் அனைவருக்கும் தேவை. அறிவும் உணர்வும் மக்கள் அனைவருக்கும் தேவை. ஞானம், கல்வி என்பது மக்கள் அனைவருக்கும் தேவை. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, அவன் எந்த மூளை முடுக்கில் எங்கு வாழ்ந்தாலும் சரி, பட்டினியாக இருந்தாலும் சரி, நல்ல வயிறார சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, அவனுக்கு அறிவு தேவை. அறிவில்லாத மனிதன் அவன் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும், வறுமையில் வாழ்ந்தாலும், உயரத்தில் வாழ்ந்தாலும், அறிவில்லாத ஒரு சூழலில் அவனுக்கு அது தற்காப்பாக அமையாமல் அவனுடைய அழிவுக்கே அது கொண்டு போய் இட்டு கொண்டு சென்று விடும். எனவே எந்த நிலையில் வாழ்ந்தாலும், வறுமையில் வாடியவன் அறிவுடையவனாக இருந்தால் அந்த வறுமையை அவன் போக்கிக் கொள்ளலாம். அதுதான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அக்கம் காக்கும் கருவினார். எனவே ஒரு ஏழைக்கு போய் அறிவு சொல்லாதே, இதெல்லாம் அவனுடைய துன்பத்தை போக்காது என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அது தவறு. இந்த பேச்சுகளையும் இந்த கருத்துகளையும் இந்த குடிசைவாழ் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இது தேவையில்லை. அவன் அன்றாடம் காட்சி அந்த துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறானாக்கா, ஏன்னாப்பா அவனுக்கு அதுதான் நிலைமை, அதுதான் அவன் துன்பத்தெல்லாம் வாடிக்கொண்டிருப்பான். அதுக்காக உண்மை நிலைகளையும் அறிவு சிந்தனைகளையும் நாம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, அது பரப்பக்கூடாது, உணர்த்தவே கூடாது என்று இருந்து விடலாமா? அப்படிங்களா? எதற்கு கல்வி கூடங்கள்? எதற்காக அறிவுச்சாலைகள்? எதற்காக சிந்தனைகள்? உலகத்தில் சிந்தனை எதற்கு? எதற்காக படிப்பு? எதற்கு படிக்கின்றோம்? துன்பம் நீங்க, வாழ்க்கையில் உயர்ச்சி வர, மேன்மை வர, அறிவு மிளிர, உணர்வு தெளிவு பெற,
உள்ளத்தில் படிந்திருக்கிற அழுக்குகள் நீங்க, ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து ஒரு உயர்நிலைக்கு செல்ல இப்படி பல்வேறு உலக சிந்தனைகளை, அறிவு சிந்தனைகளை பெறுவதற்காக நாம் கல்வி கேட்கிறோம். எனவே இந்த அறிவு என்பது எல்லா மக்களுக்கும் பொது. எனவே தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு செயல்பாட்டை திருக்குறளை பொறுத்தவரை பெருஞ்சித்தனார் அவர்கள் சொல்வது போல இது மிகப்பெரிய ஒரு இனமீழ்ச்சி நூல். இந்த நூலில் நாம் வாழ்வியலை பார்க்கிறோம், இந்த நூலில் ஒரு இனத்தின் வரலாற்றை மீட்பதை பார்க்கின்றோம், இந்த நூலில் மிகப்பெரிய மீமிசை சிந்தனையை பார்க்கிறோம், இந்த நூலில் அறிவியலை பார்க்கிறோம், இந்த நூலில் மனவியலை பார்க்கிறோம், இந்த நூலில் இல்லறத்தை பார்க்கிறோம், அரசியலை பார்க்கிறோம், ஒரு நாட்டை எப்படி ஆழ்வது என்று பார்க்கிறோம். எனவே எல்லாருக்கும் சொல்கிறான், ஒரு தனி மாந்தனிலிருந்து அந்த தனி மாந்தன் கூடி அமைத்திருக்கிற குடும்பத்திலிருந்து, அந்த குடும்பங்கள் சேர்ந்த குடியிலிருந்து, அந்த குடியில் சேர்ந்த குமுகாய அமைப்பிலிருந்து, அந்த குமுகாய அமைப்புகள் சேர்ந்த இனத்திலிருந்து, அந்த இனங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கும் சரி, நாடுகள் சேர்ந்த உலகத்திற்குமே திருக்குறளுடைய சிந்தனை மிக அடிப்படையான சிந்தனை. ஏன்னா மாந்தனை உருவாக்குகின்ற சிந்தனை. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் போராடி கொண்டிருக்கின்றன என்று நான் குறிப்பிட்டேன், அதுபோல மாந்தனும் போராடி கொண்டிருக்கின்றான். காலத்தால், வரலாற்றால், பல்வேறு நிலைகளால் ஏற்பட்ட தாக்கங்களால் இவன் வாழ்வதற்காகவும், இவனுடைய அடிப்படை தனித்தன்மைகளை பேணிக் கொள்வதற்காகவும் இவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். இது இயங்கியல் உண்மை. எனவே ஒரு சாதாரண ஒரு தனி மனித, எளிய தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் இயங்குவதற்கு அவன் வாழ்ந்தாக வேண்டும், இல்லை வாழ்வதற்கு இயங்குதல் வேண்டும். இயங்கினால் அங்கு செயல் இருக்கும், இருக்கும் தானே, செயல் இருக்கும் தானே. செயல் இல்லாத வாழ்வு உண்டா? பிறப்பிலிருந்து இறக்கும் வரை மாந்தன் செயல் இல்லாமல் இருக்கிறானா? ஏதாவது ஒரு செயலை அவன் செய்து கொண்டு தான் இருப்பான். ஒன்று தூங்குவான், சாப்பிடுவான் இல்லைங்களா, பேசுவான், வீட்டில் இருப்பான், படம் பார்ப்பான். இந்த செயல்கள்லாம் மிக மிக சிறிய செயல்கள், ஒரு மிக உயர்ந்த மாந்தனுக்குரிய செயல்களாகவே கருதப்பட மாட்டா. எல்லாம் அனைவருமே செய்கின்ற செயல்கள், உறங்குவது, உண்பது, கழிப்பது, இருப்பது. இந்த மாந்தனை மிக உயர்ந்த மாந்தனாக சொல்ல மாட்டோம், ஆனால் இவை செயல்கள் தான் இல்லைங்களா. ஏன்னா உடல் இயங்கி கொண்டிருக்கிறது, வாழணும், சாப்பிடுவோம், அதுவும் ஒரு செயல் தான். ஆனால் இந்த செயல், இதை யாரும் பெருமைப்பட பேசிக்கொண்டிருக்க போவதில்லை. இது எல்லாரும் செய்கின்ற இயல்பான ஒரு மிக உயர்ந்த மாந்தனை செய்து கொண்டிருக்கிற செயல் தான், தூங்குவதும் சாப்பிடுவதும். ஆனால் எப்பொழுது அந்த மாந்தன் மிக பெருமைக்குரியவனாக, சிறப்புக்குரியவனாக சொல்லப்பெறுகின்றான், எந்த காலகட்டத்தில், எந்த நிலையில் ஒரு மாந்தன் இது இயல்பான நிலை, இந்த நிலையிலிருந்து ஒரு மாந்தன் தன்னுடைய குமுகாயத்தை அல்லது தன்னுடைய இந்த உலகத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் மீண்டும் தொடர்ந்து சிறந்த நிலையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இவன் எப்பொழுது இவன் வாழ்வை உயர்த்தி கொள்கிறானோ, இவனுடைய சிந்தனையை ஆழமாக சிந்தித்து ஏனைய அடுத்த கட்ட தலைமுறைக்கும் அதை அதற்கான கோட்பாடுகளை கண்டறிந்து அதற்கு அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொடுத்து இன்னும் இவன் நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு இந்த உலகத்தை எப்பொழுது அவன் கொண்டு செல்கிறானோ அப்பொழுது இந்த மாந்தன் மிக உயர்ந்த மாந்தனாக கருதப்படுவான். ஏன்? இந்த செயல் மிகப்பெரிய செயல். எப்பொழுது இந்த மாந்தன் சிறியவனாக, சிறுமைக்குரியவனாக கருதப்படுகிறான்? இயல்பான இந்த நிலையில் உண்பது, உறங்குவது, பிறகு கழிப்பது, இருப்பது என்ற நிலையிலிருந்து இவன் இன்னொரு மாந்தனுக்கு கெடுதல் தருகிற பொழுது, இன்னொரு மாந்தனுடைய அழிவை, அழிவுக்கு காரணமாகிற பொழுது, இன்னொரு மாந்தனுக்கு துன்பமாக இவன் அமைகின்ற பொழுது, இந்த மாந்தன் பெருமைக்குரிய மாந்தனாக கருதப்பட மாட்டான், இந்த மாந்தன் சிறுமைக்குரிய மாந்தனாக ஆகிவிடுவான். எனவே இந்த ரெண்டிலும் இவன் தெரிவு செய்ய வேண்டிய மாந்தனானவன் தெரிவு செய்ய வேண்டிய இந்த இரண்டிலும் எதை மாந்தன் தெரிவு செய்ய வேண்டும்? மாண்பன் மாந்தன் உள்ளபடியாகவே மாண்புக்குரியவனாக இவன் ஆக வேண்டும் என்றால் இந்த ரெண்டிலும் இவன் தெரிவு செய்ய வேண்டியது மிக உயர்ந்த செயல்களை செய்ய வேண்டும் என்ற அந்த தெரிவைத்தான் இவன் மேற்கொள்ள வேண்டும். உயர்ந்த செயல்களை செய்யணும், அப்போதான் இவனுக்கு பெருமை உண்டு. மனித பிறப்புக்கு ஒரு பெருமை உண்டு, ஒரு பொருளும் உண்டு. இதை பலகாலம் பல இடத்தும் திருவள்ளூரும் பல நிலைகளிலும் சுட்டி சொல்கிறார். தொல்காப்பியத்தில் ஏற்கனவே சொன்னதாக நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சிறந்தது பயிற்றல், இறந்ததன் பயனே. இதற்கு பாட வேறுபாடும் சொல்கிறார்கள், சிறந்தது பயிற்றல், பிறந்ததன் பயனே என்றும் இருக்கிறது, சிறந்தது பயிற்றல், இறந்ததன் பயனே என்றும் இருக்கிறது. பிறந்ததன் பயனே என்றாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், இறந்ததன் பயனே என்றாலும் அது பொருந்தக்கூடியதுதான். ஒன்று பிறப்பின் பொருள், இன்னொன்று இறப்பின் பொருள். பிறந்தா இந்த சிறப்புக்காக நீ பிறக்க வேண்டும்,
இறந்தா இந்த சிறப்பு நிமித்தமாக நீ இறக்க வேண்டும். ரெண்டும் பொருந்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? உன்னுடைய முடிவு இந்த அடிப்படையில் அமையணும். அதான் மாந்த வாழ்வு. அப்பொழுதுதான் மாந்தன் மாண்புக்குரியவனாக கருதப்படுவான். மாந்தன்னாலும் அந்த அடிப்படையில் தான் பொருள் சொல்லப்படுகிறது. மக்களை மக்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? தொல்காப்பியம் காட்டுகிறது. யாரை மக்கள் என்கிறார்கள்? மக்களை யாரை மக்கள் என்கிறார்கள்? உயர்தினை என்ப மக்கச்சுட்டே என்று சொல்கிறான். உயர்தினை என்ப மக்கச்சுட்டே, அக்ர என்ப அவையல்ல அவரல்ல பிறவே. மக்களைத்தான் உயர்தனை என்று சொல்லுவான். உயர்தனை என்ப உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள் தான் மக்கள், ஆறறிவுடையர் மக்கள். இது சரி இது பிழை என்று அளவிட்டு அறியக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இனி பிற்காலத்தில் இந்த உலக நலனுக்கு எது பயன்படத்தக்க கூடியது என்கின்ற அந்த வழிமுறைகளை உருவாக்கக்கூடியவனும் சரி, அதுலேருந்து அந்த அறிவு நிலையிலிருந்து மேம்பட்டு போகிறார்கள். இந்த அறிவு நிலைகள்லாம் பகுத்து 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 பகுத்து, நான் ஒரு முறை வகுப்பில் கூறினேன், அறிவு என்பது முதிர்ந்து அந்த அறிவு பகுத்தறிவின் தொடக்கமாகிறது. அறிவு முதிர் அறிவு முதிர்கிற பொழுது அப்பொழுதுதான் அறிவு என்பது இயல்பான ஒன்று. அது விலங்குகளுக்கும் உண்டு, ஏனைய உயிரிகளுக்கும் அறிவு உண்டு. தொல்காப்பியர் மிக அருமையாக பகுத்து காட்டுகிறார். ஒன்றறிவு, ஒரே ஒரு அறிவுடையது உற்றறிவது. உடலில் ஊறுகின்ற பொழுது அந்த உடல் வாயிலாக அறிகிற அறிவு ஊரறிவு. பிறகு இரண்டாம் அறிவு ஒன்று உருவாகிறது, அதனோடு நா சுவையறிவு. மூன்றாவது சுவைத்தறிவது. மூன்றாவது அறிவு ஒன்று உருவாகிறது, அதனோடு மூக்கு. நான்காவது அறிவு செவியே. ஐந்தறிவு கண்ணே. ஆறறிவு சிந்திக்கிறத்தனம். ஆறறிவு அதுவே அதனோடு மன்னனே நேரிதின் உணர்ந்தோர் நெறி படித்தினரே. தொல்காப்பியம் காட்டுகிற வழிமுறை மிக அருமையான முறை. இந்த உடல் பொறி புலன்களை வைத்து, பொறிகளை வைத்து, பொறிகள் வாயிலாக அறிகின்ற அந்த புலன் புலப்படுதல் சொன்னாலே கடந்த கிழமை, அந்த புலன்களை வைத்து இந்த அறிவு நிலையை பகுத்து 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 போகிறார்கள். எனவே உயிரினங்களுக்கு அறிவு உண்டு. ஆனால் மாந்தனை எப்படி இந்த உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறோம்? இந்த அறிவு எளிய அறிவு நிலையிலிருந்து ஐந்து அறிவு உள்ள உயிரினங்கள் உள்ளன. அவற்று கூட தெரியும் நாய்க்கு மோப்ப சக்தி உண்டு. தன்னுடைய ஆண்டை வந்தால் வாழை ஆட்டி கொண்டு அவனோடு கொஞ்சி குலாவும் நாய். சில உயிரினங்கள் அந்த நாயை சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். கல்வனை பிடிப்பதற்கு, திருடனை பிடிப்பதற்கு நாயை பயன்படுத்துகிறார்கள். வீட்டை காவல் பார்ப்பதற்கு நாயை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த நாய் பயன்படுகிறது. அதே போல கடலில் இருக்கின்ற இந்த ஓங்கில் மீன், ஓங்கில் மீன் என்ன? டால்ஃபின். ஓங்கி ஓங்கி குதிப்பதால் அதுக்கு பேர் ஓங்கில்னு சொன்னான். நீ டால்ஃபினுக்கு பல்வேறு பெயர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் மீனவர்கள் அதற்கு வைத்த பேர் ஓங்கில் மீன் தான். ஏன்னா ஓங்கில் மீனுக்கும் அந்த அளவுக்கு அறிவு உண்டுன்னு சொல்லி ஓங்கில் மீனை பயிற்சி கொடுக்கிறார்கள். விலங்கினங்கள் எப்படி இவற்றை கற்றுக்கொள்கின்றன? விலங்கினங்கள் படிமுறை அடிப்படையில் கற்றுக்கொள்கின்றன, பழக்கத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கின்றன. விலங்கினங்களுக்கு மாந்தனை போல காலத்தை அறியும் அறிவு கிடையாது. அதாவது இன்று நடப்பது நாளை, இன்று நடப்பது நேற்று நடந்தது, இன்று நடப்பது நாளை நடப்பது என்று முக்காலங்களையும் அறிகின்ற அந்த அறிவாண்மை கிடையாது. இது சரி இது பிழை என்று அவற்றை அறிகின்ற அறிவாண்மை கிடையாது. தெரிவு செய்கின்ற அறிவாண்மை கிடையாது. எடுத்து விளக்குகின்ற அறிவாண்மை கிடையாது இல்லைங்களா? ஆனால் இவரையெல்லாம் மாந்தனுக்கு உண்டு. எனவே அவை படிப்படியாக அறிவு நிலை முதிர்ந்து பகுத்தறிவின் தொடக்கமாகி, பிறகு பகுத்தறிவு முதிர்ந்து மெய்யறிவின் தொடக்கமாகி, பிறகு மெய்யறிவு முதிர்ந்து இந்த வாளறிவின் தொடக்கமாகி முற்றறிவாக அது மாறுகிறது. முற்றறிவு நிலையை யாருமே அடைய இயலாது என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில் ஒரு ஆங்கில படம் ஒன்று காட்டினா, லூசி. மிக அருமையான ஒரு சிந்தனை, பல்வேறு அது அறிவியல் கற்பனை சார்ந்த ஒரு படம் தான். அது சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த அறிவியல் கற்பனை சார்ந்த படம், ஆனால் அதில் ஒரு கருத்தை, ஒரு மெய்மத்தை உண்மைத்தான். முற்றறிவு நிலை என்று ஒன்று வந்தால் என்ன மாறி என்னவாக ஆகும், மனிதனுடைய நிலை என்னவாக ஆகும் என்று வருகிற பொழுது, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்று தாய்மானோருடைய நிலைக்கு நாம் போவோம். இங்கே தான், இந்த இடத்துல தான் இன்று இன்றலாமல் எங்கும் பரவி நிற்கின்ற. அதற்கு நான் ஒரு காலத்தில் 1986 அந்த அறிவுக்கு ஒரு பேர் வைத்தேன். அது நான் தான் வைத்தேன். அதுக்கு பரத்தறிவு என்று பேர் வைத்தேன். பரநிலை அறிவு, எங்கும் பறந்து கிடக்கின்ற ஒரு அறிவு நிலை ஆயிரும். அந்த அறிவு என்னன்னா, இங்கே தான் என்று சொல்ல முடியாது, எங்கும் வீற்றிருக்கின்ற ஒன்றாக மாறிடும். ஏன்னா முற்றறிவு நிலை, முற்றறிவு நிலையை நம்ம அடைய இயலாது.
மாந்தன் நின்றிருக்கிற வாழ்க்கை முறையில் முற்றறிவு நிலை அடைய இயலாது இல்லைங்களா. முற்றறிவுனா 100 விழுக்காடு, மூளை 100 விழுக்காடுக்கு ஆகிரும். 100 விழுக்காடு மாந்தன் உலகத்தில் இருக்கிறானா? இல்லை. ஓரளவு 30 விழுக்காட்டு அளவு தான் பயன்படுத்தியதாக, மிக சிறந்த அறிவாளர்கள் கூட 30 விழுக்காடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அந்த இன்னும் செல்ல இயலையா இல்லைங்களா. மொழிஞர் ஞா தேவனே பாவனார் கூட மணிவிளையினார் குறிப்பிட்டார், அவர் ஏறக்குறைய ஒரு 20-30 விழுக்காட்டு அளவு தன்னுடைய அறிவை பயன்படுத்தியிருக்கிறார். எந்த துறையில்? மொழியியல் துறையில். நீங்க பாருங்க, இன்றைக்கு யார் இந்த தமிழ் மொழிக்குள்ள எவர் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அறிஞர் வந்தாலும் சரி, இந்த தமிழ் மொழிக்குள்ள சொற்களை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் பாமானர் போட்ட, பாமானர் வழி அமைத்த அந்த வழித்தடத்திலிருந்து அவர்கள் மாறி போகவே முடியாது. எப்படி இருந்தாலும் பாமானரை தொட்டாக்கணும். அவர் தான் அந்த அடிப்படையை உருவாக்கி விட்டார், நெறிமுறைகளை உருவாக்கி விட்டார். அதற்காக வாழ்நாள் முழுமையிலும் ஊனினை மறந்து, உறக்கத்தை மறந்து அந்த மனிதன் இந்த மொழிக்காக இயங்கினார். அவர் தான் தேவனைய பாமானர். அவர் செய்தது சொல் அகழ்வாராய்ச்சி. நிலத்தை அகழ்ந்து வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக, தடயங்களை மீட்டெடுப்பதற்காக நில அகழ்வாராய்ச்சியை வரலாற்றாசிரியர்கள் செய்கிறார்கள். தேவனையே பாவாணர் ஒரு மொழியின், ஒரு இனத்தின் அடிப்படை வரலாற்று மீட்பையும் பண்பாட்டு மீட்பையும், அந்த இனத்தினுடைய மனம் கொண்டிருக்கிற மெய்மங்களின் மீட்பையும் இந்த சொல்லாராய்ச்சியின் வழியாக செய்தார். இதுதான் பாவாணர். இந்த ஸ்வேர் சொல் ஆராய்ச்சி நம்ம எளிமையில் எளிய ஒன்றாக நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஒரு இனத்தினுடைய, ஒரு மொழியினுடைய அந்த மாண்பு பொதிந்திருக்கிறது, வரலாறு பொதிந்திருக்கிறது, அறிவியல் பொதிந்திருக்கிறது. அந்த சொல் அழிந்தால் இவையெல்லாம் அழியும். அந்த சொல்லை ஆராய்கின்ற பொழுது இவையெல்லாம் கிடைக்கும். ஒரு சொல் எடுத்து நீங்கள் இவற்றெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரலாறு கிடைக்கும், அதில் அறிவியல் கிடைக்கும், அதில் மனிதனுடைய மனவியல் கிடைக்கும், மனிதனுடைய வாழ்வியல் பொதிந்திருக்கும். தமிழ் மொழியை பொறுத்தவரை அதை தமிழினத்தினுடைய வரலாற்று சிறப்புகளை எல்லாம் அந்த சொற்கள் ஒவ்வொரு சொல்லும் காத்து கொண்டிருக்கின்றன. மாண்பு என்ற ஒரு சொல் எடுத்தால் அதுக்குள்ள ஏன் இந்த சொல்ல உருவாக்கினா, என்ன காரணம், அது என்ன அடிப்படையில் அந்த பொருளை உருவாக்கினா, திருமணம் என்ற ஒரு சொல்ல உருவாக்கியிருக்கானே, என்ன காரணத்தினால திருமணம் என்ற சொல் உருவாகியது, அந்த சொல்லுக்குள்ள பொய்ந்திருக்கிற அடிப்படை கரு என்ன, அடிப்படை பொருள் என்ன, அடிப்படை மெய்மம் என்ன, தத்துவம் பிலாசபி என்ன, ஏன் வேற ஏதாவது சொல்ல வச்சிருக்கலாமே, ஏன் அதுக்கு திருமணம் பேர் வைத்தான், மனம் நீ ஏன் பேர் வைத்தான். இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேர்தல், மண்ணுதல் சேர்தல், மண்ணா சேர்தல், எவ்வளவு பெரிய செய்தி இல்லைங்களா. எனவே அப்படிப்பட்ட அகழ்வாராய்ச்சி அவர் செய்தார். அதனாலதான் தொல்காப்பியர் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இப்படிப்பட்ட ஒரு உயர்நெறியில தேவனைய பாவாணர் அவர்கள் தோன்றினார்கள். அவர் ஏறக்குரிய 30 விழுக்காடு அறிவை பயன்படுத்தினார் என்று மணிவண்ணனார் சொன்னார். 100 விழுக்காடு இன்னும் போகல, அடைய முடியாது, அது முற்றறிவு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பேரறிவாக அது மாறிவிடும் இல்லைங்களா. அப்படி அறிந்தா மனிதன் கடவுளாயிருவான். நாம் காணுகின்ற கடவுள், கடவுள்னா எங்கேயோ அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மீச தாடி கத்தி கப்படா கோடாரி எல்லாம் வைத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உருப்பொருள் அல்ல. அதெல்லாம் ஒரு தத்துவத்தை மாந்தன் அவனுடைய சிந்தனைக்கேற்ப அந்த தத்துவங்களை மெய்மங்களை விளக்கிக் கொள்வதற்காக அவன் அவனாக உருவாக்கி கொண்டிருக்கிற அது தோற்றங்கள், அந்த மெய்மத்தை உருவாக்கி விளக்குவதற்காக அவன் உருவாக்கிய உருவகங்கள் அவையெல்லாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செய்தி கடவுள் என்பது மனிதன் தாம் தமிழன் சொன்ன செய்தி, உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் உணர்வு, இந்த இயற்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம், அது இயவுள். அணு இயங்குகிறது, உள்ளமும் இயங்குகிறது. உள்ளத்திற்கும் இந்த பேரண்டத்திற்கும் தொடர்பு உண்டு. ஏனென்றால் நாம் எண்ணுகிறோம், எண்ணம் அளப்பரியது, எண்ணம் என்பது அலை சார்ந்தது. எண்ணத்திற்கு ஒரு அளவு கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. எண்ணமும் விரிந்து செல்லும், இந்த பேரண்டமும் விரிந்து செல்லும். விரிந்து செல்கின்ற இந்த பேரண்டத்தை பேரம்பலம் என்றனர். அந்த பேரம்பலத்தை உணர்கின்ற, அதை களமாக உணர்கின்ற இந்த உள்ளத்தை சிற்றம்பலம் என்றனர். இது அம்பலம், அது அம்பலம், அது பேரம்பலம், இது சிற்றம்பலம். இந்த சொல்லை இழந்துட்டோம்னா, அதனால வள்ளலார் சொன்னார், அவருடைய பாட்டில் சொன்னாரா இல்லையா, தன்னை அறி நின்பு முற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்லுகின்றாய் வெண்ணிலாவே. அதில் ஒரு வரி இல்லையா, அம்பலத்தில் ஆடுகின்றாய் வெண்ணிலாவே, அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே. என்ன அருமையானவர். நீங்க அந்த பார்வையை, அந்த கருத்தை நீங்க இன்றைய இருக்கிற ஒரு சிலர் கொண்டிருக்கிற இந்த மத கொள்கைகளுக்கு ஏற்ப நீங்க பார்த்தீங்கன்னா பொருள் புரியாது. அதை தமிழ் சொல்ல உணர்த்துகிற பொருளை பார்த்தாதான் பொருள் உண முடியும். அம்பலத்தில் ஆடுகின்றாய் வெண்ணிலாவே, அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே.
அடுத்து சொல்றான், அணுவில் அணுவா இருந்தார் வெண்ணிலாவே. அடுத்து எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே. நான் சொன்ன பரத்தறிவன் இல்லையா, அந்த பரத்தறிவின் உட்பொருள் என்ன? எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன? எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவின் பார்க்கிறான். என்னுடைய அறிவால் எங்கும் ஆகி நிற்கின்ற அந்த பேராற்றலை உணர்கின்றான். இது எங்கோ அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதன் அல்ல, எங்கோ அறிந்திருக்க ஆட்சி செய்கின்ற ஒரு அதிகார வல்லமை பெற்ற ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு இயக்கம், ஒரு பேராற்றல். இதை தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்ன சொன்னார், ஒரு பேராற்றல் சொன்னார். கடவுள் என்பது என்ன? இது ஒரு பேராற்றல், இட்ஸ் எனர்ஜி. த எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் அண்ட் தென் டிஸ்ட்ராய்ட். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, ஆற்றலை அழிக்கவும் முடியாது. அவன் உணர்ந்திருக்கிறான். ஏன்? அவன் விஞ்ஞானி, அவன் அறிவியலாளன் இல்லைங்களா. எனவே அந்த அளவுக்கு இவர்கள் இந்த அறிவு என்பது படிப்படியாக மெய்யறிவு நிலை முதிர்ச்சி, இந்த சிந்தனைகள் எல்லாம் தாங்கியிருக்கிற ஒரு மொழியாக நம்முடைய மொழி தமிழ் மொழி இருக்கிறது. எனவே இனத்தை கட்டமைத்து செல்கிற பொழுது பல்வேறு தாக்கங்களுக்கும் ஆட்பட்டிருக்கிற இந்த இனத்தில், இன்னைக்கு வரலாற்றில் வீழ்ந்து விட்ட ஒரு இனமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில், ஒவ்வொரு மாந்தனும், இந்த இனத்துக்குள் பிறந்த ஒவ்வொரு மாந்தனும் எந்தெந்த வகையான போராட்டங்களை எதிர்கொள்கிறான்? ஒன்று, அடிப்படையில் ஒரு மாந்தன் என்ற முறையில் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தாக வேண்டும் என்ற அடிப்படை நிலை. ஒரு குடும்பத்தில் அவன் பிறக்கிறான், பிறந்ததுமே பெற்றோர்கள் அவனை வளர்த்தெடுக்கிறாங்க, வளர்த்தெடுத்ததுமே பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கிறது, அவனை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எப்படி உருவாக்கணும்? மனுஷனாக உருவாக்கணும். பெற்றோர்களை தவறிவிட்டாங்கனாக்கா அவன் மனுஷனாக உருவாக மாட்டான். பெற்றோர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது, அந்த கடமையின் அடிப்படையில் பெற்றோர்களை செய்கிறான், உருவாக்குறாங்க. பிறகு ஒரு உலக அளாவிய ஒரு கட்டமைப்பு என்ன, வளர்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டணும். எனவே கல்வி என்பது அறிவை ஊட்டும், அறிவினால் இவன் சிறந்து ஓங்குவான், இவன் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மாந்தனாக உருவாக்குவான். இது மனிதன் தான் செய்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்க எந்த உயிரியும் வகுப்பு நடத்தி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறல்ல. இப்போ நாம் இங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கனா எதுக்கு? அறிவை பெற வேண்டும்பதற்காக. இந்த அறிவினால் நமக்கு ஒரு நல்வாழ்க்கை அமைய வேண்டும்பதற்காக, நமக்கு மட்டுமல்ல நாம் பெற்ற அறிவினால் ஏனைய மக்களும் அந்த நன்மையை பெற வேண்டும்பதற்காக தான் இந்த அறிவை பெறுகிறோம். நூல்களை படித்து அறிவு பெறலாம், கண்களால் பார்த்து அறிவை பெறலாம், காதினால் கேட்டும் அறிவை பெறலாம். அறிவை பெறுவதற்கு பல்வேறு இந்த வழிமுறைகள் உள்ளன. கண்களால் பார்த்த காட்சிகளை பார்த்து அறிவை பெறுகிறோம், காதினால் கேட்டு அறிவை பெறுகிறோம். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், மிக அருமையாக சொல்கிறார், அப்பா நீ பள்ளியில் போயிட்டு புத்தகங்களை படித்து ஏதாவது நூல்களை படித்து படிப்பதற்குரிய நேரம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இவன் சொல்கிறான், நான் எங்கேயும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது படிக்கிறதுக்கு, ஏன் என்னை போய் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு வள்ளுவனை பார்த்து சொல்கிற பொழுது வள்ளுவன் சொல்கிறார், நீ படிக்காவிட்டாலும் பரவாயில்லப்பா, படித்தவன் சொல்வதை போய் கேள், கற்றவன் சொல்வதை பேள் சென்று கேள், கற்றிலனாயினும் கேட்க, அது உனக்கு அறிவு ஊட்டும், நீ துன்பம் படுகின்ற பொழுது அது உனக்கு உதவும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவு உன்னை பேரிடலிருந்து உன்னை காக்கும், துன்பத்திலிருந்து காக்கும், சிக்கலிலிருந்து உன்னை மீட்கும். அறிவுடையவன் சிக்கல் ஏற்பட்டால் அறிவை பயன்படுத்தி மீளுவான். அதனால் அறிவுடையனை வலிவுடையவன் சொல்லுவாங்க. ஒரு சிங்கத்திற்கும் ஒரு குட்டி முயலுக்கும் ஒப்பிடு காட்டினார்கள், எடுத்துக்காட்ட காட்டினார்கள். சிங்கம் மிகப்பெரிய வளம் பொருந்தியது, குட்டி முயல் சிறிய உயிர். ஆனால் அந்த சிங்கத்தை குட்டி முயல் எப்படி வென்றது? பலத்தினால் வென்றதா? எந்த பலத்தால் வென்றது? வலிவினால் வென்றது, அறிவின் வலிவினால் வென்றது. எனவே அறிவுடையவன் எங்கும் எந்த சூழ்நிலையிலும் புத்திமான், பலவான். எனவே இந்த மாந்தன் குடும்பம், குடி, குமுகாயம், பிறகு உலகம் என்று போகும். இப்போ மாந்தன் மாந்தனாக இருக்குமா இல்லையா? அந்த மாந்தன் வாழ்கிற பொழுதே இந்த வாழ்க்கை நிலையில் அவனுக்கு சிக்கல் ஏற்படும், போராட்டம் ஏற்படும். அதிலிருந்து அவனை சிறந்த மாந்தனாக உருவாக்கி கொண்டு போகுது ஒரு போராட்டம். அது ஒரு வினை, அது ஒரு செயற்பாடு. பெற்றோருடைய பொறுப்பு, தன்னுடைய பிள்ளைகளை நல்ல குடும்ப பொறுப்பு உள்ள பிள்ளைகளை, எல்லா பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? குடும்ப பொறுப்பு உள்ள, எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய, நான் இல்லாவிட்டா என் குடும்பத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய, அல்லது நான் இல்லாது போனாலும் அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் இவன் யாருடைய மகன், யாருடைய பிள்ளை, இன்னாருடைய பிள்ளை என்று
பிறரும் போற்றத்தக்க பெருமைப்படத்தக்க நிலையில அவன் சொல்லி வாழணும், அப்படி போற்றத்தக்கலாம் அவன் வாழ்ந்து காட்டணும் இல்லைங்களா. எனவே அதற்காக வேணும் நான் இவனை ஒரு சிறந்த மாதனா உருவாக்கணும், இல்லைன்னா என்னாகும், என்னப்பா இந்த மனுஷன் பொத்திட்டு போயிருக்காரு, இப்ப செத்து போயிட்டான் பிள்ளையா இவன், இன்னாருடைய மனுஷன் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கானு, ஏன்னா எப்படி வளர்த்து எடுத்துருக்கான் பிள்ளைய, மனுஷனா இவனு பெற்றோரை குறை சொல்லுகின்ற ஒரு நிலை ஒன்று உருவாகிவிடும். அது பெற்றோர் பொறுப்பு, அதில் பெற்றோர் என்ன செய்வாங்க, அது அவங்களுடைய கடப்பாடு, அவங்களுடைய கடமை, அதற்கு அவங்க சிந்திக்கணும், அதற்கு அவங்க செயல்பட்டாகணும், அது அடிப்படை செயல் செய்தாகணும். மனிதன் தன்னை உருவாக்கி கொள்வதற்கான செயல், அந்த மனிதன் தன்னுடைய குடியை உருவாக்கி கொள்வதற்காக செயல், அந்த குடியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த குடும்பங்களை ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு தலைமையை வைத்திருப்பார்கள், அவர்கள் ஒரு கூட்டத்தை வைத்திருப்பார்கள், அவர்கள் அந்த குடியை உருவாக்குவதற்கான செயல், இப்படி செயல்கள் ஒட்டுமொத்தமாக குறுகிய நிலையிலிருந்து விரிந்து 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 செல்லும். அதில் இந்த போராட்ட நிலைகள் வருகின்ற பொழுது இன்னைக்கு பல்வேறு செயல்பாடுகள் இன்றியமையாத கடப்பாடுகளாக ஆகிவிட்டன, வாழ்க்கை கடப்பாடுகள் ஆயிடுச்சு, அடிப்படை வாழ்க்கை கடப்பாடு ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழினத்தை நோக்கிய தமிழ்மொழி மீட்போம், தமிழின விழுமையை மீட்போம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தமிழ் உணர்வாளர்களுக்கு அது வாழ்க்கை கடப்பாடு ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வாழ்க்கை கடப்பாடு அதுவல்ல, ஏன்னா அப்பொழுது சிக்கல்லாம் இல்லை, தமிழ் மொழியில மிகப்பெரிய தாக்கமோ பாதிப்போ ஏற்படலை. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மனிதன் என்றைக்கும் பல்வேறு உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆட்பட்டு போயிடுவான், ஆட்பட்டு போனதுனால அவனுக்கு சிக்கல் வரும், சிக்கல் வந்தா அவன் தோல்வி காணுவான், வீழ்ச்சி காணுவான்னால நெறிமுறைகளை வகுத்துட்டு போனாங்க. அப்படி வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் தான் வாழ்வியல் அறநூல்களாக பண்டை நாளில் உருவாக்கப்பட்டு, எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் அதில் அறச்செய்திகள் இருக்கும். நீங்கள் அகநானூரா, அகநானூல கூட அறச்செய்தி இருக்கும், புறநானூரா, புறநானூர்லேயும் மிகப்பெரிய அளவு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அறச்செய்திகள் இருக்கும். முழுக்க முழுக்க அறச்செய்திகளே தாங்கிய வாழ்வியல் நெறிகளை தாங்கிய திருக்குறள், பிறகு பிற்காலத்தில் அறநெறி நூல்கள், இவையெல்லாம் நமக்கு பயன்பட்ட நூல்கள். நான் மனிதனாக வாழணும், எதிர்கால தலைமுறை சிறந்து வாழணுன்றதற்காக செய்யப்பட்ட அறநூல்கள். நான் எதற்காக சொல்ல வரேன்னா, தமிழருடைய இந்த கால போக்கில் இன்றைக்கு தமிழர் கையில் மிக சிறந்த உணர்வாளர்களுடைய கையில், இந்த குமுகாயத்தை பார்க்கிற பொறுப்பாளர்களுடைய கையில் விடப்பட்ட மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா, இந்த இனத்துடைய அடையாளங்களை விழுமியங்களை கட்டி காப்பது. ஒரு தனி மாந்தனுக்கு விடப்பட்ட பொறுப்பு, அவன் தன்னுடைய குடிக்கும் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் எந்த தீங்கும் வராமண்ணும் தான் இந்த உலகத்தில் ஒரு நல்ல சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்ற அடிப்பில் வாழ்ந்து காட்டுவது, இது தனி மாந்தனுடைய பொறுப்பு. இந்த பொறுப்புகளை மறக்கின்ற பொழுதும், இந்த பொறுப்புகளை தவிர்க்கின்ற பொழுதும் மாந்தன் அந்த கடமையிலிருந்து வழுவி கேடுகளை செய்ய தொடங்கிறான். அந்த கேடுகள் வருவதற்கான காரணம் என்ன, இவனுக்குள்ளே எழும்புகின்ற பல்வேறு வகையான நான் சொன்ன நான்கு அறக்கேடுகள் சொன்னனா இல்லையா, அழுக்காறு, அவா, விகுலி, இன்னாச்சொல். இந்த அழுக்காறு வந்து அவா வந்து இவன் ஆசைகளுக்கு ஆட்பட்டு கெட்டு போயிடுறான். ஒரு முறை நான் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய கூட்டத்தில் காவல்துறை பொறுப்பாளர்கள் என்னை அழைத்து மக்களுக்கு ஒரு கருத்துரை செய்ய சொன்னார்கள், பேசினேன், மக்கள்லாம் பலர் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவங்கள்ட கேட்டேன், குற்றச்செயல்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன, உலகத்தில் ஏன் குற்றச்செயல்கள் உருவாகிறது. அப்போ அனைவரும் அமைதியாக இருந்தாலும் நான் சொன்ன வள்ளுவருக்கு விடை சொல்கிறார், மனிதனுடைய மனத்தில் எழுகின்ற அழுக்காறு ஒரு காரணம், மனிதனுடைய மனத்தில் எழுகின்ற பேரவா ஒரு காரணம், மனிதனுடைய மனத்தில் எழுகின்ற மிகப்பெரிய கடுஞ்சுற்றம், அவனுடைய அறிவை கெடுக்கின்ற கடுஞ்சீற்றம் ஒரு காரணம், மனிதனுடைய மனத்தில் இருக்கின்ற இந்த இன்ன இதனால் விளைந்த இன்னொரு பெரிய கேடு, இன்னொருடைய வாழ்க்கையை பற்றி இன்னொரு இன்னாச்சொல் சொல்வது, இந்த அறக்கேடுகள், இந்த மனிதனுடைய மனத்தில் பதிந்திருக்கின்ற கசடுகள். எனவே மனிதனுடைய குற்றச்செயலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது அவன் உள்ளத்தில் இருக்கிற பேராசை உணர்வு, பேராவா உணர்வு. இந்த பேராவா என்ன செய்யும்னா, தான் மட்டுமே தனக்கு மட்டுமே என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டால் அவன் என்ன செய்வான், இன்னொருடைய வாழ்க்கையை அவன் கெடுக்க தொடங்குவான். இன்னொரு மனிதன் வாழ்கிறானே என்ற அந்த அதை பற்றி எண்ணி பார்க்காம இவன் மட்டுமே வாழ நினைப்பான். இவன் வாழ்வதால் பிறர் அழிவதை பற்றி கவலைப்பட மாட்டான், பிறர் அழிவினின்றி இவன் வாழ நினைப்பான், பிறருடைய துன்பத்திலிருந்து இவன் வாழ நினைப்பான். இந்த ஒரு உணர்வு குற்றச்செயல்கள் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. எனவே பேராசை மாந்தனுக்கு கூடாதுன்னு சொன்னேன். உடனே ஒரு பையன் எழுந்து கேட்டான், ஆசை கொள்வது தப்பா என்று கேட்டான். அந்த வினா நியாயமானதா இல்லையா, ஆசை கொள்வது தப்பா, அந்த கேள்வி நியாயமானதா இல்லையா. ஆனால் ஆசை கொள்ளக்கூடாதுன்றாங்களே, எப்படி, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடுகின்றோமே வாழ்நாளிலே. சொல்ல வருவார், பருவம் என்னும் காற்றிலே. அருமையா படிச்சான் அன்றைக்கு,
கேளு பாப்பா ஆசையின் கதையை, ஆசையினாலே வீழ்ந்தவர் நிலையை, இப்படிலாம் பாட்டு படித்தான். ஏன் ஐயா? பேராசை. பேராசைக்குள்ள ஆசை இருக்குல்ல, கூடாதான். இப்போ நீங்கள், நான் மாட மாளிகை அமைத்து கூட கோபுரங்கள் அமைத்து மிகப்பெரிய செல்வனாக நான் வருதல் வேண்டும், என் குடும்பம் என் பிள்ளை இந்த உலகத்தில் மிக நல்ல நிலையில் வர வேண்டும், பேராசை தானே? தப்பா? பிறநலையும் பாதிக்கின்ற பொழுது தப்பாகிறது. இப்போ பொதுவாக இப்போ பேராசை பிறநலையும் பாதிக்குமா? ஆசை எந்த வகையானது என்று பொறுத்திருக்கிறது. ஆசை கொள்வது தப்பல்ல, ஆசை கூடாது என்பதல்ல. ஆசை அருமீன்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் எந்த ஆசை அருமீன்கள் என்று சொன்னாங்க? சில வேளைகளை வள்ளுவர் சொல்றார், யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். இந்த உதடு ஒட்டாத குரல் இதுன்னு சொல்லுவாங்க, சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் இல்லையா? அப்ப ஒன்றை விட்டு நீங்க விலகுகின்ற பொழுது அதனால் வருகின்ற துன்பம் உங்களை சேராது என்று சொல்கிறார். ஆசை என்பது இங்கே கூடாது என்பதல்ல. மாந்தன் உலகத்தில் பிறந்து விட்டான், வாழ்ந்துதான் ஆகணும். என்ன வாழ மாட்டேன்னு பிறந்த உடனே அம்மா அப்பா அல்லது நீங்களே குழந்தை உழந்தை எழுந்து நின்று, ஆஹா என்ன துன்பமான வாழ்க்கை, திறந்த கூட்டில் இருந்து பறவை விடுதல் நோக்கி போனதே என்று நாம் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு குழந்தை பிறந்த உடனே இந்த துறவு குளத்துக்கு போயிடுவோம். இது என்ன துன்பமான வாழ்க்கை, இது என்ன உலகம், ஆஹா அது பெரிய வியப்பாயிரம் உலகத்துல இல்லைங்களா? அப்படி யாரும் போறதில்லை, வாழ்றான். பிறந்த குழந்தை வாழத்தான் வேண்டும், பெற்றோர் வளர்த்தெடுப்பாங்க. அது அந்த இன்பத்துக்குள்ள அந்த சிறு பருவ விளையாட்டுக்குள்ள எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, எந்த துறவியாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தை கடந்து கடந்தான் வந்திருப்பான். உலகத்தை பார்த்துத்தான், புறநிலைகளை பார்த்துத்தான் அவன் அந்த அறிவை ஞானத்தை பெறுகின்றான். பெற்று பிறகு அவன் எந்தெந்த கொள்கைகள் எந்தெந்த சிந்தனைக்குள்ள அவன் ஆட்படுகின்றானோ அந்தந்த மயமாக அவன் மாறுகின்றான். புத்தன் அப்படிதான் மாறினான். அவன் மிகப்பெரிய அரச வாழ்க்கை, அரசவையிலிருந்து விடுபட்டு வந்தான். வெளியில பார்த்தா மிகப்பெரிய கொடும் துன்பம் மிகுந்த ஒரு சூழல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த அரண்மனைக்குள்ள அவனுக்கு அப்படியான காட்சியை அவன் காணவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு அறிவு தேடல் இருந்தது, இந்த நூல்களை படித்தான். எனவே அதுலேருந்து விடுபட்டு போயிட்டு ஆசை அருமீன்கள் சென்று என்ன செய்யணும், தவக்கோலம் இருக்க வேண்டும் என்பதற்காக காட்டுக்கு போனான். காட்டில் போய் தவம் இருந்தான். தவம் இருந்தா சொட்டு நீர் கூட குடிக்கக்கூடாது, சொட்டு உணவு சாப்பிடக்கூடாதுன்னுலாம் படிச்சிருக்கிறான். எனவே சோறே சாப்பிட உணவே உண்ணாம ஒரு பறக்கை சோறு அருந்தி கொண்டு வாழ்ந்தான். உடல் நலிவுற்றது, மெலிவுற்றது, உடல்ல மேலே பறவைகள்லாம் நம்ம தவக்கோலம் அந்த தவம் இருக்கிறவருக்கு பறவைகள்லாம் கூட கழிச்சலை போய் விட்டு போட்டு விட்டு போயிடும். புல் முளைக்கும், மரம் முளைக்கும், சடை ஆயிரும் உடம்பெல்லாம், அப்படிலாம் சொல்லி கேட்டு அந்த நிலைக்கு போகணும், அதுலேருந்து ஒரு உண்மையை கண்டறியணும் தேடல் போனான். ஆனால் அவனுக்கு விடை கிடைக்கல. சி, இப்படி போனால் நம்ம செத்து போனதுதான் மிச்சமாயிரும். நாம் இதில் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையான்னு அந்த மக்களுக்கு எப்படி தொண்டு செய்யறதுன்னு இதுன்னு விடுபட்டு வந்தான். வந்து பார்த்தா மக்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு வழிமுறைகளை அவன் சொல்ல நினைத்தான். அதற்காக சிந்தித்தான், அவன் சிந்தித்தான். சிந்தித்தது மரத்தடி. அப்போல்லாம் மரத்தடி மண்டல்கள் தான் வந்து வகுப்பறைகளாக இருந்தன. மரத்தடி மண்டல்கள் தான் மன்றல், ஒன்று கூடுதல் தான் மன்றல். மக்கள்லாம் மன்றுதல், ஒன்று கூடுதல், அதுதான் மன்றல் என்று சொல்லப்பெற்றது. மரத்தடியில் அது செய்யப்பெற்றது. எனவே அங்கு அமர்ந்து சிந்தனை கருத்துக்களை உதித்தான், இளையோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதித்தான். ஏன்னா அந்த மரத்தலடியிலிருந்து சொன்னதுனால போதி மரத்தலிலிருந்து இருந்து அவனுக்கு நியாயம் பிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒன்று ஞானம் பிறக்காது எந்த மாந்தனுக்கும். ஞானம் அவனுடைய பன்முறை அறிவு அறிவு படிமுறை வளர்ச்சி அடிப்படை தான் அந்த சிந்தனை என்பது முதிர்ந்து முதிர்ந்து அந்த கருத்துக்கள் முதிர மெய்மங்களாக உருவாகும். அதே போல் இளங்கோவடிகள் அரசவையிலிருந்து ஒரு கணப்பொழுதில் வெளியேறினார். அதுவும் கணப்பொழுது வெளியேறினா அவருக்கு அந்த சிந்தனை அந்த ஆற்றல் அந்த வல்லமை அவருக்கு இருந்தது. நிமித்திகன் சொன்னா, நீ தான் அடுத்தல அப்பனுக்கு பிறகு அரசனா வருவாய் என்று அவன் சொன்னான். வெல்விழி விட்டான், நான் சொல்லுவது பொய்க்காது அதுதான் உண்மை என்று சொன்னான். பொய்த்து காட்டுகிறேன். ஒரு கணத்தில் கணப்பொழுதில், அதை கணப்பொழுது, ஆனால் அதெல்லாம் எளிமையான உணர்வு அல்ல. மிகப்பெரிய செல்வ வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு வருவது எளிமையான உணர்வா? இம்மென்றால் கை தட்டினா உடனே ஆட்கள் கை அமைக்க விடால், காலமைக்க விடால், எல்லா பணிவடைகள் செய்வதற்கு ஆட்கள், பால் பழம்
சாறு எல்லாம் கிடைக்கிற ஒரு பேரின்ப வாழ்க்கை அவருக்கு. இதெல்லாம் தூக்கி போட்டு கனப்பொழுதில் வந்தானே, எவ்வளோ பெரிய பேருணர்வு இல்லைங்களா. தூக்கி போட்டு வந்தாங்க இந்த உலக நலனுக்காக, உலகத்தை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக. அது தவம், அருந்தவம் இல்லைங்களா, மிகப்பெரிய தவம். தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். ஏனே உலகத்தில் இந்த உலக நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை என்பது பல்வேறு படிமுறைகளை கடந்து போகும். எனவே ஆசை என்பது எதை, எந்த ஆசை கூடாது, எந்த ஆசை வேண்டும். நீங்கள் சொன்னது போல, நீங்கள் உணர்த்தியது போல, பிற மக்களை, இந்த உலகத்தை அழிக்கும், அழிக்கக்கூடிய ஆசையை நாம் கொள்ளுதல் கூடாது. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றது உலகத்தில் வாழ்க பாழ பிறந்த மாந்தன் எண்ணுவதில் தப்பு கிடையாது. ஆனால் அப்படி வாழ்க்கை வாழ்கிற பொழுது அந்த ஆசையால், அந்த எண்ணங்களால் அவன் பிற உயிர்களை அழிக்கக்கூடாது, அந்த எண்ணங்களால் அந்த உலகம் அழியக்கூடாது. ஆனால் இன்றைய உலகம் அப்படி அல்ல. இன்றைய உலகம் வெறும் பொருள் முதலிய உலகம். இந்த பொருள் முதல்மை உலகமாக இருக்கிற காரணத்தினால இந்த உலகம், இந்த பொருள் முதன்மை கொண்டு வாழ்கிற இந்த உலக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கூட்டங்கள் என்ன செய்கின்றன, பிற இனங்களை பற்றி, பிற மக்களை பற்றி, பிற உயிர்களை பற்றி, இந்த உலக நலங்களை பற்றி கருதுவதே இல்லை. இங்கே ஒரு செயலை, ஒரு காரியத்தை ஒரு பெரிய கடப்பாடாக, ஒரு கொள்கை கோட்பாடாக நீங்கள் எடுத்து எடுத்து உங்கள் வாழ்க்கை வழிமுறையாக கொண்டு நீங்கள் செயல்படுறீங்க. அந்த செயல்முறை என்பது ஒன்று உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் அமையும், அடுத்தது உங்கள் குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அமையும், பெற்றோராக இருந்தால் குடும்ப நலனை காப்பதற்காக அமையும், மனைவியாக இருந்தால் அவங்களும் அந்த குடும்ப நலனை காப்பதற்காக அது இயங்குவாங்க, கணவனை காப்பதற்காக இயங்குவாங்க, பிள்ளைகளை காப்பதற்காக இயங்குவாங்க இல்லைங்களா. பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர் பேரினை, பெற்றோர் பெருமையை, குடும்ப நலனை நாம் காத்தாக வேண்டும், அது என்னுடைய கொள்கையாக இருக்க வேண்டும், கல்வி ஞானம் பெறணும், அறிவு பெறணும், என் குடும்பத்தை பாதுகாக்க அப்படியும் இயங்குவாங்க. இதற்கப்பால் ஒரு குமுகாய நிலை தேவையாக இருக்கிற பொழுது அந்த குமுகாயத்தை, அந்த குமுகாயத்தை பாதுகாக்கணும், குமுகாயத்தினுடைய நலனை பேணி பாதுகாக்கணும் அப்படி இயங்குவாங்க. உலக நலன் என்று வருகிற பொழுது உலக நலனை பேணி பாதுகாக்கணும் இயங்குவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கடப்பாடு இருக்கும். ஒரு செயலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இயங்குகிற பொழுது அது எந்த செயலாக இருந்தாலும் பொதுவானது, கொண்டு இயங்குகிற பொழுது எடுத்தெடுப்பிலே உங்களுக்கு மிக எளிமையில் நீங்கள் இயங்கிவிட முடியாது. ஏனென்றால் பல்வேறு இடர்பாட்டுக்குள்ள, பல்வேறு போராட்டங்களுக்குள்ள நீங்கள் இயங்குவீர்கள். நான் சொல்வது ஒரு தனி மாந்த நிலையிலிருந்தும் மிக உயரிய ஒரு குமுகாய நிலை வரைக்கும் நான் சொல்லுகின்றேன், ஒரு உலகளாவிய நிலைக்கு நான் சொல்லுகின்றேன். ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்தால் அவன் குடியை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பை கொண்டவனாக ஆகின்றான். இப்படி குமுகாயத்தில் அப்படியான பெருந்தலைவர்கள் இருந்தாங்க, சான்றோர்கள் இருந்தாங்க, பெருமக்கள் இருந்தாங்க. இப்போ வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு பெருந்தலைவர். என்ன பெருந்தலைவர்? அவரும் இந்த குடியை உருவாக்குகின்ற பெருந்தலைவர். அவர் குடி செய்வார் என்னும் பெருமையை பெற்றவர். அதனால தான் வள்ளுவர் குரலை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம், நம்மை உருவாக்கிக் கொள்கிறோம், நம்ம குடும்பத்தை உருவாக்கிக் கொள்கிறோம், நம்ம இனத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். வள்ளுவர் சொல்கிறார், குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் என்கிறார். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு, அது என்ன குடி செய்வல்? குடி என்பது நான் சொன்னது போல இந்த குமுகாயம், இந்த இனம், இந்த உலகம். இதை உருவாக்கி கொண்டு கொள்ள வேண்டும் என்ற, உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்காக திட்டமிட்டு, அதற்காக சிந்தித்து, அதற்காக தன்னுடைய அறிவை செலுத்தி, அதற்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தி, தன்னுடைய உள்ளம், தன்னுடைய மெய் இவற்றை பசி துக்காது, கண் துஞ்சாது, எவ்வெவர் தீமையும் பாராது, செவி அருமையும் பாராது, உழைக்கின்ற கண்ணும் கருத்துமாக, செயலையே கண்ணாக இருந்து உழைக்கின்ற மக்கள். ஏற்கனவே சொன்னது போல இல்லையா, அதாவது ஒரு வினையை மேற்கொண்டு நாம் செய்கின்ற பொழுது ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஆக்கம் என்பது வெற்றி. நாம் எதை எண்ணி இருக்கிறோமோ அந்த எண்ணிய எண்ணங்களை வெற்றியடை செய்வதற்குரிய வழிமுறைகள் எல்லாமே நமக்கு கைகூடி வருகின்ற நிலைக்கு, நமக்கு வருகின்ற ஆக்கங்கள், நன்மைகள், எல்லா நன்மையும் நம்ம தேடி வருமா? எங்கப்பா இருக்கிறான் அவன், ஒளிவென்று எங்கே இருக்கிறாரு, அவர் வீட்டை சொல்லுங்கள். இந்த கேட்குமா ஆக்கம் வந்து கேட்குமா, எங்கே அது ஒளிவென்று எங்கே, தயவுசெய்து வீட்டை சொல்லுங்கள், நான் போகணும். ஏன்பா என்னம்மா உழைக்கிறாரு, எப்பேற்பட்ட உழைப்பு, எளிய உழைப்பா,
அசைவில்லாமல் ஓய்வு ஒளி செல்லால வெற்றி பெற்றே தீர்வென்ற ஒரு ஒரு பிடியோடு, ஒரு உறுதியோடு, எந்த சிக்கல் வந்தாலும் தளராது ஒரு உழைக்கிறார. எவ்வளவு தொல்லைகள் வந்து விட்டது, அதெல்லாம் எனக்கு தூசு. அச்சமில்லை அச்சமென் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிலிருந்து வீடுகின்ற பொழுதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. எதற்கு மஞ்சாது, துணிவோடு, தளராது, தயங்காது உழைக்கிறாரே. அவன் வீட்டில இல்லை நான் போகணும், அந்த வீட்டுக்குள்ள நான் போகணும். அதான் ஆக்கம் அதர் வினாய் செல்லும். அதர்னா என்ன, வழி. வினாய் என்னன்னு கேட்டு. கால் அதர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கால் காற்று வருகிற வழி, கால் அதர் ஜன்னலுக்கு. ஜன்னல் தமிழ்ச்சொல் அல்ல, தூய தமிழ்ச்சொல் காலதர். கால்னா காற்று, காற்று வருகிற வழி. அதர், அதர்னா வழி, காற்று வருகிற வழி. ஆக்கம் அதர் வினாய், அதர், அதர்னா வழி. ஆக்கம் அதர் வினாய் செல்லும், வினாய்னா கேட்டு செல்லும். யாருகிட்ட? அசைவிழா ஊக்கம் உடையான் உழை. எந்த மாந்தன் எந்த தளர்ச்சியும் இல்லாமல் நான் கொண்ட லட்சியத்தை, அந்த இலக்கை அடைந்தே தீர்வென்பதற்காக, அதற்காக அல்லும் பழும் அல்லும் பகலும் உழைத்து அதற்காக இயங்குகிறானோ, அடைகிறானோ, அடைகின்ற அந்த நோக்கில் அவன் செல்லுகிற பொழுது அவனுக்கு இதெல்லாம் கட்டாயம் வந்து சேரும். ஏன்னா உழைப்பு அப்படி இருக்கிறது, எண்ணம் அப்படி இருக்கிறது, திட்டமிடுறான், அதற்காக இயங்குகிறான். அப்படி இயங்குகிற பொழுது அவனுக்கு சிக்கல் வராமல் இருக்குமா? அவனுக்கு இடர்பாடு வராமல் இருக்குமா? அவனுக்கு தொல்லை வராமல் இருக்குமா? வருமன்னா வருந்தானே. எனவே செயல்பாட்டை கட்டமைத்து ஒரு தன்னை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தன் இனத்தை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்நிலைக்கு போகின்ற போது கூட, அல்லது ஒரு நாட்டை உருவாக்குகின்ற, நாட்டை வளப்படுத்துகின்ற எவ்வளவு பெரிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்பாட்டுக்கும் மாந்தனுக்கு திட்டமிடல் இருத்தல் வேண்டும். முன்கூட்டியே அவன் சிந்திக்க வேண்டும். முன்கூட்டியே சிந்திப்பதுதான் திட்டம். ஏன் திட்டத்துக்கு திட்டம்னு பேரு? முன்கூட்டியே சிந்தித்து அதற்கான வரையறைகளை வரைந்து ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பேர் தான் திட்டம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கொண்டு போகிற திருக்குறள் வகுப்பு எப்படி இருக்கணும், இது ஒரு கற்பனை, இது ஒரு எண்ணம். மனத்தளவில் அறிவளவில் கற்பனையாக இருந்து விட்டால் போக போதாது. இன்றைக்கே ஒரு 10 ஆண்டு கால திட்டத்தை நாம் போடுறோம். இந்த இடத்துல காசாங்கில் இந்த திருக்குறள் வகுப்பு நடக்கிறது. சரி, அடுத்து இந்த காசாங்கில் திருக்குறள் வகுப்பு பயன்பெற்ற, அதில் மிக ஆற்றலையும் வல்லமையும் பெற்ற மற்றவர்கள் இதிலிருந்து எடுத்து மற்ற பக்கத்தில் அருகில் உள்ள நகரில் போய் அவங்க திருக்குறள் வகுப்பு நடத்துகிறாங்க. இன்னும் அப்படியே பழகி பெருகி 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 இந்த திருக்குறள் வகுப்பு, இந்த இடத்துல 20 பேர் இருந்தால் 20 இடத்துல திருக்குறள் வகுப்பு, 50 இடங்களில் திருக்குறள் வகுப்பு நடக்கிறது. அதிலிருந்து தலைமுறை, நல்ல சிறந்த தலைமுறையை உருவாக்கி கொண்டு வரணும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது உருவாகணும். இது ஒரு திட்டம். இதை எப்படி கொண்டு போகணும், எவ்வாறு கொண்டு போகணும் என்பதை வரையும் செய்தல். திட்டமிட்டு வரையும் செய்கிறோம், அப்போ சிந்தித்து பார்த்து வழிமுறைகளை கட்டமைக்கிறோம். இதுக்கு பேர் திட்டம். இந்த திட்டத்தின் அளவால் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்றவாறு செயல்பாடு இருத்தல் வேண்டும். இதுக்குரிய இலக்கு ஒன்று உண்டு, இதனுடைய நோக்கம்னு ஒன்று உண்டு, இதுக்குன்னு ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்குது. எதற்காக இந்த வகுப்பு? ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இதை சொல்லுகிறேன். எதற்காக இந்த வகுப்பு? இந்த வகுப்பின் நோக்கம் தமிழருடைய வாழ்வியலை அறிவது, தமிழருடைய விழுமியங்களை அறிவது, தமிழருடைய வரலாற்றை அறிவது. எந்த அடிப்படையில் அறிவது? திருக்குறளின் வாயிலாக அறிவது. திருக்குறள் தான் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டி நூல். எனவே அந்த அடிப்படையில் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தமிழினம் என்ற ஒரு மேன்மை பொருந்திய, ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு இனத்தினுடைய மாண்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த இனத்தினுடைய விழுமியங்களை அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு செல்லுதல் வேண்டும். எனவே இது பல்கி பெருகுதல் வேண்டும் என்று நாம் வரை, இதான் நோக்கம், இலக்கு. இனம் அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்படணும். தமிழினம் இன்றைக்கு உலகளாவிய நிலையில எந்த நாட்டிலிருந்து, எந்த மூளை முடுக்கிலிருந்து வந்தாலும் சரி, மலேசியாவுக்கு வந்தானாக்கா, ஆஹா, இங்குதான் தமிழர்கள், அறிஞர் சொன்னார்ல, அறிஞர் அண்ணா, இங்குதான் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அடுத்த கட்டமா நீங்க பாத்தீங்கன்னா வாழ்றானா அப்படின்னு பார்த்தா, இல்லை, இருக்கிறான், அவ்வளவுதான். எங்கு பார்த்தாலும் தமிழர் இருக்கிறார்கள், இங்குதான் வாழ்கிறார்கள் சொன்னா, வாழ்கிற அளவுக்கு தமிழ் இனம் என்ற அந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்கிறானா? இல்லை, அதை வாழ்விக்கணும். இனி அடுத்த கட்டமாக 10 ஆண்டுகளுக்கு வருகிற பொழுது இது மிகப்பெரிய பேராற்றலாக வளர்ந்துருக்கணும். இது திட்டம். அதுக்குரிய வரையங்களை செய்வது திட்டம். எப்படி? உறுதி வாய்ந்த, நான் ஏற்கனவே சொன்னேன், திரட்சி என்ற அந்த சொல்லாட்சியுடைய அடிப்படை பொருள், ஒரு பொருளை தனியாக இருக்கிற பொழுது அதை நிகழ்த்தி விடலாம், அதை முறித்து விடலாம், அதை அழித்து விடலாம். ஆனால் அதே பொருளை கூட்டு சேர்ந்து ஒன்றாக்கினா என்ன ஆகும்?
உடைக்க முடியாது, வலிவு சேரும். ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேர்கிற பொழுது, இன்னொரு பொருள் சேர்கிற பொழுது அது திரள்கிறது. திரட்சி என்பது வலிமைக்கு ஒரு பொருளாக வந்தது. திரள் என்பது திறம் என்பது அடுத்து திறம், வலிமையுடைய ஆற்றல் வாய்ந்த ஆற்றலுக்கு அது ஒரு பொருளாக, ஆற்றல் பொருளை குறித்தது திறம் என்பது திரள் திருட்சி. எனவே திருள் தின் தின் என்பது அந்த இடத்துல அடிப்படை வேர்ச்சொல். தின் என்பது திண்மையை குறித்தது, உறுதியை குறித்தது. தின் திண்மை, தின் திம்பு இல்லைங்களா, திருள் திட்டு திட்டம் உறுதியை குறித்தது. திப்பு வேர்ச்சொல் தின், திண்பு திப்பு உறுதியை குறித்தது. திப்பம் என்பது வினையினுடைய திட்பம் உறுதியை குறித்தது. இங்கே இவ்வாறான திட்டமிட்டு நாம் வரைந்து கொண்டு சொல்றோம். முன்கூட்டியே திட்டமிட போகிற ஒருவன், ஒரு மாந்தன் குடி செய்வல் என்று சொல்கிற குடியை உருவாக்குகிற ஒரு மாந்தனுக்கு என்ன அறிவு இருக்கணும் தெரியுமா? இன்னொரு பேரறிவு இருக்கணும், முகாமையான அறிவு இருக்கணும். என்ன முகாமையான அறிவு தெரியுமா? காரியத்தை கொண்டு செல்கிறோம், கொண்டு செல்கிற பொழுது அந்த காரியத்திற்கு எந்த வகையான இடையூறும் வருதல் கூடாது, எந்த வகையான இடையூறும் வருதல் கூடாது. கொண்டு போகிறோமா இல்லையா? ஒரு செயலை செய்கிற பொழுது என்னென்ன இடையூறுகள்லாம் ஏற்படலாம் என்னையா? நிறைய வரும். என்னென்ன மாதிரியான என்னென்ன வகையான இடையூறுகள் ஏற்படும் உங்களுக்கு எளிமையில தெரிய, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று தான், பொருளியல் சார்ந்த இடையூறு வரும். வரும் என்று நீங்க முன்கூட்டி அறிஞ்சிருக்கணும், வரலாம். அப்ப அதுக்கு என்ன தீர்வு? வேற என்ன இடையூறு வரும்? பொருளாதாரம் இருக்கு. வேற என்ன இடையூறு வரும்? செய்கின்ற பொழுது முறையான செயல்முறை இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? இவ்வாறு முறையான செயல்முறையில நம்முடைய திட்டம் தோல்வி பண்றோம். அப்ப முன்கூட்டி என்ன செய்யணும்? முறையான திட்டம் பண்ணணும், செயல்முறை இருக்கணும். செயல்முறையெல்லாம் நம்ம பிறழக்கூடாது, அதெல்லாம் வரைஞ்சிடணும். அப்படிதான் போகணும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் முன்கூட்டி ஆராய்ஞ்சு பாக்குறீங்க, சிந்திக்கிறீங்க, அதுக்கேற்றவாறு நீங்க இயங்குறீங்க. அப்ப அது மட்டுமா? இடையூறுகள் பல்வேறு வகையில வரலாம். உங்களுடைய பகைவரால் வரலாம், உங்களை பிடிக்காதவர்களால் வரலாம், காழ்ப்புணர்வாரெல்லாம் வரலாம், அல்லது இந்த கொள்கையை பிடிக்காதலாம் வரலாம். நீங்க மொழி தூய்மைன்னு போயிட்டு இருக்கீங்க, மொழி நல்லதும் போயிட்டு இருக்கிறீங்க, மொழியை பாதுகாக்கணும் போயிட்டு இருக்கீங்க, அடுத்தவன் இதை அழிக்கணும்னு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான், திட்டமிடுவான். தமிழை அழிக்கணும்னே திட்டமிட்டு இருக்கானா இல்லையா? அதனாலதான் இந்த கிறந்த எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்து புகுத்தணும். இன்ன வரைக்கும் இந்த கணினியெல்லாம் அந்த எழுத்துருக்களை மாற்றி, அந்த கணினி எழுத்துருக்களை அவனுடைய வடமொழி கிறந்த ஒளிகளை கொண்டு புகுத்துக்கிற அந்த கிறந்த எழுத்துல புகுத்துறோன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா? அப்படி துடியா துடிச்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு பிறகு போராடுறாங்க, அவன் அப்படியே அடங்கிடுறான். ஆனால் அடங்கிட்டானா? அவனுடைய எண்ணம் அப்படியே இருக்கு. இந்த இவர்கள் போராட்டம் அடங்கிய பிறகு மறுபடியும் எழுப்புறான், ஏதாவது செஞ்சிடும். கடைசி வரைக்கும் அவன் நோக்கத்தை நிறைவேற்றினதுலேயே அவன் குறியா இருக்கிறான். இது இடையூறு. சரி, இந்த மாதிரியான நம்முடைய கொண்டிருக்கிற அந்த நோக்கத்தையும் கொள்கையும் தடை செய்யக்கூடிய இடையூறுகள் ஏற்படும். இவற்றெல்லாம் நம்ம எப்பொழுது அறியணும்? இடையூறு ஏற்பட பொழுதா? இடையூறு ஏற்படுகின்ற பொழுது அறிவதா? நமக்கு தெரியும் நாம் கொண்டிருக்கிற கொள்கை என்ன, நாம் எடுத்து செல்கிற வினை என்ன, செயல்பாடு என்ன. இது எடுத்து செல்கிற பொழுது இதற்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் நமக்கு தெரியும். எனவே ஊறு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு துன்பம், ஒரு உறுத்தல் நிலை, உடல்ல வந்து ஒரு குத்தல் நிலை போல, ஊசி போல குத்துது, எறும்பு ஊறுகிறது, ஒட்டி ஊறுகிறது. எனவே உணர்கிறோம், அந்த உணர்வுக்கு பேர் ஊறு இல்லைங்களா? அதுபோல அதுவே அங்கே பிடித்து கொண்டு கடிக்குதுன்னா அது ஒரு ஊறு, நம் உடலுக்கு நோயை தரும். நெஞ்சத்திலே ஊறுகின்ற அந்த உணர்வு, அந்த நெஞ்ச அழுத்தம் என்பது அது ஒரு ஊறு இல்லைங்களா? உடலுக்கு ஏற்படுகிற ஒரு நோய் ஒரு ஊறு. அதுபோல சில கொள்கை கோட்பாட்டு பழக்க வழக்கங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள் ஒரு மாந்தனுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊறு. ஒரு குமுகாய வளர்ச்சிக்கு அந்த குமுகாயத்துடைய அடிப்படை பண்பாட்டு விளிமைகளுக்கு எதிர்மாறான போக்குகள் அந்த குமுகாயத்திற்கு ஒரு ஊறு, கெடுதல் தரும், அழிக்கும். ஆனால் அவையெல்லாம் ஊறுகள் என்று சொல்லப்படும், அவை ஊர் என்று சொல்லப்படும். அந்த ஊறுகள் ஒரு வினையை நீங்கள் மேற்கொண்டு செல்லுகின்ற பொழுது வரும். அதனால ஒரு மாந்தன் திட்டமிடுகின்ற மாந்தன் என்ன செய்யணும், என்ன செய்யணும், இவ்வாறான ஊறுகள் என்னென்னு பட்டியலிடணும். முதல்ல நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் என்னென்ன வரும்னு பட்டியலிட்டு அந்த இடையூறுகள் வாராவண்ணம் அவற்றை நீக்குதல் வேண்டும். அந்த ஒரு சொல்லாட்சி தான் என்ன, என்ன ஊறு? ஒரு ஆள்னா ஒருவல், நீக்கள், ஊறு நேராமன்னும் ஒருவுதல் வேண்டும். ஏன்னா நீங்கள் மேற்கொண்டு செல்கின்ற வினை என்பது மிகப்பெரிய குடி செய்யும் வினை. இங்கு சொல்வது அரசியலில் சொல்கிறார்,
ஒரு அமைச்சுக்கு சொல்கிறார், ஒரு அரசனுக்கு சொல்கிறார், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு சொல்கிறார். ஆனா உயர்ந்த இடத்துல அந்த மன்னனுக்கு மட்டும் ஒரு பொருத்தமுடைய ஒரு குரல் அல்ல. இது வினையை மேற்கொண்டு செல்கிற அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. முன்கூட்டியே சொல்லிட்டாரு, எடுத்துக்கொள்கிற வினை எப்படிப்பட்ட வினையா இருக்கணும். முன் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. முன் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது எப்படி பார்த்தோம், வினை தூய்மையில பார்த்தோம். வினை தூய்மைனா என்ன, வினை என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உலக மக்களுக்கு கெடுதல் தருவதாக இருந்த வினை இருக்கக்கூடாது, பெருமை தக்கதாக இருக்க வேண்டும். எந்த வினையாக இருந்தாலும் பிறருக்கு நலம் சேர்க்கதாக இருக்க வேண்டும், பிறருக்கு அது ஒருபோதும் கெடுதல் தரக்கூடாது. நலம் சேர்ப்பது இரண்டாவது, ஆனால் ஒருபோதும் கெடுதல் தரக்கூடாது, பிறரை அழிக்க முற்படக்கூடாது வினை. அதான் வினை தூய்மை. நீங்க எடுத்துக்கிற வினையில அது இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். ஒவ்வொருவருடைய செயல்பாட்டிலையும் அது இருக்கணும். நீங்க எந்த காரியத்தை ஆட்டினாலும் சரி, ஒரு அலுவலக பணியிலிருந்து நீங்க வீட்டு பணியிலிருந்து உலக பணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல அடிப்படை கோட்பாடாக இருப்பது என்ன, எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய செயல்பாடு பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது. இது அலுவலக பணியில ஏற்படுமா ஏற்படாதா, இல்லைன்னா ஏன் ஒரே அலுவலகத்தில் வேலை செஞ்சுக்கிறவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இத்தனைக்கு அவங்க குமுகாய பணி செய்யலை, தட்டச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கடித்தெழுதுறமா இருப்பாங்க, ஒரு காப்புறில் ஒரு தாளை வைக்கிறவங்களா இருப்பாங்க, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? சண்டை வருவதற்கான காரணம் என்ன? அங்கேயும் காழ்வுகள், அங்கேயும் பொறாமைகள், அங்கேயும் ஒருவரை ஒருவரை முன்னேற விடாமல் தடுக்கின்ற முயற்சிகள், வீழ்ச்சிகள், இதெல்லாம் ஏற்படும். எனவே இந்த அற உணர்வை உணர்ந்தவன் என்ன செய்வான், அங்கே போக மாட்டான். அந்த மாதிரி வினைக்கு செல் போக மாட்டான். அவங்ககிட்ட விட்டு கூட்டு கொடுப்பு இருக்கும், புரிந்துணர்வு இருக்கும், பிறனை வாழ வைக்க வேண்டும் என்ன இருக்கும், நானும் வாழணும் பிறனும் வாழணும்னு என்ன இருக்கும், புரிந்துணர்வு இருக்கும், ஒத்து போகிற மனப்பான்மை இருக்கும். எனவே இந்த அறம் சிந்தனை என்பது ஏதோ ஒரு குமுகாயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில், ஒரு இனத்தை உருவாக்குற போராட்டத்தில் மட்டும் பொருந்தக்கூடியது ஒன்று இல்லை. அது ஒரு நாட்டை உருவாக்குற போராட்டத்தில் மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்று இல்லை. ஒரு தனி மனிதன் குடும்பத்திலையும் சரி, அவன் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அவன் எந்த இடத்துல எந்த சூழல் இருந்தாலும் அந்த இடத்துக்கு கூட அங்கு கூட எல்லா நிலையிலையும் அடிப்படையாக இருக்க வேண்டிய உணர்வு அற உணர்வு. இதை தூக்கி எறிஞ்சிக்கின்ற பொழுது தான் மனிதன் மனிதனுக்கு கெடுதல் செய்கிறான். அந்த எண்ணம் வந்துடுது. நான் அடிக்கடி சொல்லுவது போல, இந்த காலத்தெல்லாம் வந்து நேர்மை கீர்மை இதெல்லாம் பார்த்துட்டு பிழைக்க முடியாதுங்க சார். இதெல்லாம் என்ன சார், வெட்டித்தனமான பேச்சு. நேர்மையை பார்த்தா பிழைக்க முடியுமா? பேசுகிறானா இல்லையா? பேசுறது யாரு, அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார். நேர்மையை பார்த்தா பிழைக்க முடியாமான்னா, ஏன்னாப்பா நீ நேர்மையை பார்த்தா பிழைக்க முடியாதுன்னு உனக்காக நீ பார்க்குற, அடுத்தவன் அப்படி பார்த்தா என்ன ஆகும், அடுத்தவன் பார்த்தா என்ன ஆகும், உன் வீட்டிலே உங்ககிட்டே வந்து சொல்லிடுவான், உன் உலாவில் குத்திட்டு போயிடுவான். அப்போ உன்னை குத்தும் போது தான் வழி உனக்கு தெரியும். நீ நேர்மையற்ற செயலை செஞ்சு வாழலாம்னு நினச்சி அடுத்தவனை குத்துற, அடுத்தவன் அதே வேலையை எடுத்துக்கொண்டு உன்னை குத்துவான். உனக்கு வழி வரும்போது தான் அது என்னன்னு தெரியும். அது வல்ல மாந்த வாழ்க்கை இல்லைங்களா. எனவே இடையூறு என்பது சரியான திட்டமிடாமையால் நாம் இடையூறு வந்து சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். சில வேளை முறையாக சிந்திச்சிருப்போம், முறையாக திட்டமிட்டிருப்போம், திட்டமிட்டு இயங்குவோம். இயங்குகிற பொழுது ஏதாவது சிக்கல் வந்து முளைச்சிடும் திடீர்னு. எப்படி வரலாம், திட்டமிட்டு போவோம். பொருளாதாரம் நமக்கு இருக்குது, போதுமான பொருளாதாரம் இருக்குது, மூலதனம் இருக்குது, ஒரு செயலை செய்வதற்கு போதுமான ஆட்கள் நமக்கு இருக்கிறாங்க, அந்த செயலை செய்வதற்கு போதுமான கருவிகள் நமக்கு இருக்குது, செயலை செய்வதற்கு சரியான திட்டங்களை வழி அமைச்சிட்டோம். இப்படி இப்படி தான், இப்படி இப்படி தான் கொண்டு போகணுன்ட்டு காலத்தையும் நிர்ணயிச்சிட்டோம், உறுதிப்படுத்திட்டோம். ஏன்னா ஒரு செயலை செய்வதற்கு காலம் இருக்கணும். காலம் இல்லாமல் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போகலாமா? இந்த காலத்துக்குள்ளே இதை இதை அடைஞ்சிடணும்னு ஒரு இலக்கு வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம அதுக்காக இயங்குவோம். கால அடைவு இல்லாமல் நம்ம இயங்குறோன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது நம்ம என்ன நடந்தது திரும்பி பார்த்தோன்னா நம்முடைய இலட்சியத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன். நம்ம கால அடைவு இல்லை. இதுக்குள்ளே இந்த அடைவுகளை அடைஞ்சிடணும்னு சொல்லி அதுக்காக இயங்குவோம், அதுக்காக செயல்படுவோம். அந்த வேலைகளை அதுக்குரிய வேலைகளை செய்வோம். இல்லைன்னா என்னாகும், அந்த வேலை செய்ய மாட்டோம். அது பாட்டு கால எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கோம், இலக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை, என்ன மாதிரி மக்கள் கூட்டத்துக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த திட்டம் அறிவும் இருக்கணும் இல்லைங்களா. எனவே அதுவும் இருக்காது, அந்த திட்ட அறிவுலாம் இல்லைனா. அதனால தான் தமிழ் அமைப்புகள் பலவன கோடிக்கணக்கான வெள்ளிகளை தமிழ் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மீட்சிக்காக, இந்த நடவடிக்கைகளுக்காக, இந்த விழாக்களுக்காக, பல்வேறு வகைப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக செய்கிற செலவை நீங்கள் எண்ணி பாருங்க. எத்தனை நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் பேசிய பேச்சுக்கள் எண்ணி பாருங்க. இன்னைக்கெல்லாம் மாநாடு கூட்டுகிறார்கள். மாநாடு என்பது எப்படி இருக்கிறது,
மாநாடுனா என்ன பொருள்? மானா பெருசு, நாடு மிகப்பெரிய. பல்வேறு நாடுகள்லேருந்து, பல்வேறு அமைப்புகள்லேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல அரிய பல சிந்தனைகளை பேசி தீர்க்கக்கூடிய இடமா மாநாடு இருக்கணும். இப்போ சில இடங்களில் மாநாடு நடக்குது, ஒரு 100 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிறாங்க, அதுக்கு பேர் மாநாடு அப்படின்றான். அப்படியே மாநாடு கூட்டினாலும், ஆயிரக்கணக்கான பேர் கூட்டி மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டில் உருப்படி இல்லாத செய்திகளை பேசிட்டு போயிடுவான். திட்டமிடல என்ன சொல்லணும், எதற்காக, எந்த இலக்குக்காக அதை வைக்கிறோமோ அங்கே அது இருக்காது. தமிழ் ஆராய்ச்சி மாநாடுன்னு சொல்லுவான், அங்கே தமிழ் இருக்காது. தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சொல்லுவான், தமிழுக்கு புறம்பான காட்சிகளை காட்டிக்கிட்டு இருப்பான். பரதநாட்டியம் ஆனால தொப்புள் தெரிய யாரோ ஒரு அண்ணியனை கொண்டு வந்து ஆட வச்சுட்டு போகிறான். அவன் வந்து இப்போ பெருசாக பேசுகிறான், ஓ இதெல்லாம் பரதநாட்டியம். யார் அடுத்தவன் நம்ம விட்டு பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு அரையும் குறையமாக கற்றுக்கிட்டு இதுதான் பரதநாட்டியம்னு பேசுகிறான். இளங்கோடிகள் காலத்தில் மாதவி ஆடிய அந்த மிக உயர்ந்த சிறப்பு மிகுந்த ஒரு ஆடல் கலை இப்படி கொச்சைப்படுத்தப்படுகிறது. அப்போ நாம் எங்கே போனோம், எந்த எதற்காக அந்த மாநாடுகள் பயன்படுகின்றன? போச்சா? எனவே திசை திரும்பி போய்விட்டன, மாறுபட்டு போய்விட்டன. ஏன்னா முறையான இலக்கு இல்லை, நோக்கம் இல்லை, சிந்தனை இல்லை. எனவே அப்படி அல்ல. சரி, திடீர்னு ஒரு இடையூறு, எல்லாமே பொருந்தி இருக்கு. இடையூறு எப்படி ஏற்படும், திடீர்னு எப்படி ஏற்படலாம்? எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குது, நீங்கள் திட்டமிட்ட அறிவு சரியாக இருக்குது, முறையாக திட்டமிட்டுறீங்க. வேறு எப்படி இடையூறு ஏற்படலாம்? இதை சில சொல்கிறாங்க, ஊழினால் ஏற்படுற இடையூறுன்றாங்க. ஊழினால் ஏற்படுற இடையூறுன்றாங்க. அப்போ மணி ஆயிடுச்சா? மணி எத்தனை பொழுது? சரி, ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடுறேன் நான். 5 இன்னும் அதோடைய விரிவுகள் நம்ம அடுத்த குரலுக்கு போகும்போது நம்ம விரிவாக கொண்டு போகலாம். ஒரே ஒரு கேள்வி விடா மட்டும்தான், இடையூறு இதை தவிர்த்து வேறு எப்படி ஏற்படும்? இயற்கை இடையூறு ஏற்படலாம். இது நாம் எதிர்பார்க்காத ஒன்று. திடீர்னு நம்ம கூட இருக்கிறவர் வந்து நோய்வாய்ப்பட்டு போகலாம், மறைஞ்சிடலாம். நம்ம யாரை எதிர்பார்த்து நம்பி கொண்டிருக்கிறோமோ அவங்க வந்து மிக நமக்கு பலக்கரமாக இருக்கக்கூடியவங்க போயிடலாம். ஒரு நாடு விடுதலை மீட்பு போராட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். போர்ப்படையில் சண்டை போடும்போது இதெல்லாம் நடக்கும். மிக முக்கிய தளபதி காயப்பட்டு இறந்து போயிடலாம். அப்போ நம்ம மிகப்பெரிய இடையூறு ஏற்படும். அந்த இடையூறுகள் நமக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும். அந்த இடையூறுகள் நமக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும், மன தளர்ச்சியை கொடுக்கும், மனம் வந்து அப்படி உடைஞ்சு போகும். அந்த வழி வந்தவளுக்கு தெரியும் இல்லையா, யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கோமோ. ஐயா சரி, யாரை நாம் வந்து நமக்கு மிக பக்கபலமாக மிக துணையாக இருப்பாங்களோ அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கோமோ அவங்க அந்த நிலையிலேருந்து விலகி போயிடலாம், அல்லது அந்த நிலையிலேருந்து அவங்க வந்து மறைஞ்சு போயிடலாம், அல்லது வேறு ஏதாவது நமக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து இன்னொரு ஆள் ஏற்பட்டு போயிடும், நம்ம எதிர்பாராமல் வந்து நேருகிற இடையூறுகள். இது சிலர் உரையாசிரியர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னாக்கா, ஊழினால் வருவதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நிகழ்ந்தாலும் இந்த மாந்தன் கொண்ட லட்சியத்தை இலக்கு நோக்கி அடைகின்ற பொழுது அந்த லட்சிய வேட்கைக்காக இயங்குகின்றவனாக அவன் இருப்பானேயானால் ஒருபோதும் அதிலிருந்து ஒடுங்கிவிடக்கூடாது, தளர்ந்திடக்கூடாது. ஒழுகுதல் தான் அதுக்கு பேர். ஒடுங்குதலுக்கு பேர் என்ன? ஒழுகு. ஒழுகுனா சுருங்குதல், சுருங்குதல், அடங்குதல், குறுகுதல். அந்த நிலையிலிருந்து மனிதன் தளருதல், தளர்ச்சி அடைந்து அவன் மன துன்பம் பெற்று அந்த வினையை கை நிகழ்த்தி விட்டு போய்விடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த குரலை பொருத்தி பாருங்கள். நான் இந்த குரலுடைய தொடர்ச்சியையும் அடுத்த குரலுக்கான விளக்கத்தையும் நான் அடுத்த கிழமையில் சொல்கின்றேன். இந்த குரல் ஊரோரால் உற்றபின் உள்காமை இவ்விரண்டின் ஆறென்பர் ஆய்ந்தவர் கோள். இதை பற்றிய ஆய்ந்த நெறியாளர்கள், அதை உணர்ந்தவர்கள்னு சொல்லலாம், அதிலே ஈடுபட்டவன் கூட சொல்லலாம், அல்லது ஏற்கனவே பெருமக்கள், ஆய்ந்த பெருமக்கள் ஆராய்ந்து பார்த்து சொல்லி வைத்த செய்தின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. ஆய்ந்தவர் கோள், அவங்க கொண்டிருக்கிற கோட்பாடு, அவங்க வழியமைத்து கொண்டிருக்கிற கோட்பாடு, அவங்க உணர்ந்த உண்மை செய்தி என்ன? ரெண்டே ரெண்டு. ஒரு வினையை செய்கிற பொழுது உங்களுக்கு ஏற்படும், ஒன்று திட்டமிடாமையால், முறையான சிக்கல் இல்லாமையால் ஏற்படுகிற ஊறு, இன்னொன்று திடீரென்று ஏற்படுகிற ஊறு. எனவே திட்டமிட்டால் அந்த ஊரை தவிர்க்கலாம் இல்லைங்களா. அப்படியே நேர்ந்தாலும், அப்படியே நேர்ந்தாலும் நாம் அதிலிருந்து தளர்ந்து விடக்கூடாது. இது மிகப்பெரிய, ரொம்ப எளிமையில சொல்லிட்டு போயிடலாம். என்ன,
நீங்கள் ஒழுங்காக திட்டமிடுங்க. அப்படியே ஏதாவது துன்பம் துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் அதுலேருந்து தளர்ந்துடாதீங்க, முடிஞ்சு குரல் விளக்கம். இப்படி தான் பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. முடிஞ்சு தானே, அதுக்கு இவ்வளோ பெரிய அழப்பா, அதுக்கு 2 மணி நேரம் 1.5 மணி நேரமா அல்ல, இதற்கு ஏன் இவ்வளோ பெரிய அழப்பு? இந்த அழப்பு அளந்தால்தான் உங்களுக்கு இதனுடைய மெய்மத்தை உணர்த்த முடியும். இந்த மெய்மம் எதற்காக உணர்த்தப்பட்ட, இந்த குரல் எதற்காக வந்தது என்பதை உணர்த்த முடியும். எதற்காக அந்த குரலை சும்மா சொல்லிட்டு போகிறதுக்காக அந்த குரல் எழுதுனா அந்த மனுஷன் இல்லையா? எங்கெங்கெல்லாம் நீங்கள் வினைப்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது, உங்கள் தனி மாந்த நிலையுடைய வளர்ச்சிக்கு, ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு, ஒரு குடியின் மேம்பாட்டுக்கு, குமுகாய மேம்பாட்டுக்கு, உலக மேம்பாட்டுக்கு, ஒரு அரசின் மேம்பாட்டுக்கு, ஒட்டுமொத்த மாந்த இனத்தின் மேம்பாட்டுக்கெல்லாம் இந்த குரலை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே தான் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய வீழ்ச்சி, தமிழினத்தில் நேர்ந்திருக்கின்ற சில சில இடையூறுகள் சிக்கல்கள்லாம் உங்களுக்கு உணர்த்தி சொல்லி நான் இந்த குரலோடு பொருத்தி காட்டினேன். அதனால தான் பெருஞ்சித்தனார் சொன்னார், திருக்குறள் என்பது ஒரு இனமீழ்ச்சி நூல் என்று சொன்னார். சரி, இந்த அளவில் நான் இந்த வகுப்பினை ஒரு நிறைவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.